வாரம் நழுவ ஒருத்தியும் காணும் நமக்கு கதை பேச யார் இல்லைனாலும் நேரம் போக மாட்டேங்குது வெறுத்து தான் போகுது வாழ்க்கையே இந்த கையை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு வேலையும் செய்யையும் அவளை லட்சுமி ஆ எக்கா வா 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 ஆமா நீ எப்படி இப்படி கையை உடைச்சா எக்கா வியானனாக்கா கையை உடைப்பாவே வண்டில வரும்போது எழுந்துட்டோம் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரன் நானும் அவருக்கு அடிபடலை எனக்கு அடிபட்டுருச்சு ஏன் ஓ வீட்டுக்காரன் மறுபடியும் என்ன குடிக்கவாதியா இல்லை இல்லை இப்போ அவர் குடிக்கலாம் உண்டாரு அன்னைக்கு அவர் நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு ஒரு கழுதை குறுக்க வந்துருச்சு அதில் கொஞ்சம் வண்டி இதாகி வச்சு விழுந்துட்டோம் ரெண்டு பேரும் அதில் அடிபட்டு கை ஊணுனா கீழே அதில் கை நல்ல பழமாக அடிபட்டுருச்சு நானும் லேசான அடிதான் நினச்சேன் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் கை உடஞ்சிருக்கு கையை கட்டி வைக்கணும் அப்படின்ட்டாரு அதான் இப்படி கட்டி தொங்க போட்டிருக்கு நல்ல வேலை கையோட போச்சு உயிருக்கு வேறு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது ரெண்டு பிள்ளைலாம் தெருவில் தான் நடக்கணும் ஆமாக்கோ அதை சொல்லு சரி நானும் வரணும் வரணும்னு பார்த்தா நாளாகி போச்சு சரி கைய வேற உடச்சிட்டு நடத்திய பிள்ளைகளுக்கு வேற பரிச்சை நேரம் ஆச்சு நீ என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நடத்திய தெரியல இன்னைக்கு காலையிலேயே ஓடி இருந்தேன் வேற எப்பயும் போன் அடிக்கும் போதெல்லாம் அவ இதை செஞ்சா இவ இதை செஞ்சான்னு சொல்லுவியா சரி ஒருத்தி கொடுத்தி மாறி மாறி தானே செஞ்சு கொடுக்காள்வெல்லாம் பரவாயில்லையே பாத்துக்கிடி ஆள்வெல்லாம் நினைச்சிட்டு தான் வேற நானும் வேற பொறுமையா வருவோம்னு இருந்தேன் வயல்ல வேற அறுப்பு வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அதனால உங்க அத்தானுக்கும் வர முடியல பத்துக்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் சரி பிள்ளைங்க எல்லாம் இங்க படிக்காச்சு ஆமா அவ்வளவு படிச்சுட்டு நடக்காளுவே அதான் கொஞ்சம் சாப்பாடு செய்யணும் அவ்வளவு சரி படிக்கட்டும் கொஞ்சம் வாரியா பெரிய பொண்ணுன்னு அவ வந்தா கொஞ்சம் செய்வா பத்துக்கிடுங்க மட்டும் குட்டா போதும் அவளுக்கு செய்ய தெரியலனாலும் நம்ம அதை செய்யணும் அது பாட்டுக்கு பாத்து பார்த்து செய்வா யாரு இந்த பெரிய பொண்ணுன்னா அந்த நீ சடங்கு வச்சிய பிள்ளைக்கு அப்ப ஒருத்தி வந்து நின்னால நெடு ஆமா ஆமா அந்த பிள்ளைதான் கொஞ்சம் வருவா அடிக்கடி கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கும் சரி சரி அது நல்ல பிள்ளை குணம் நல்ல குணம்லாம் சரி ஓமாவா இங்க அவள கையோட கூட்டி வர வேண்டியது தானே அவ அங்க பக்கத்துல டியூஷன் போவாளா அந்த டியூஷன் பத்தி சொல்லி கொடுக்கற பிள்ளைக்கு இன்னைக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வரவளா அதனால அங்கேயே கடக்கா கூட்டு கூட்டு பார்த்தேன் வரையே நின்னுட்டா சரி அப்போ அங்கேயே இரு பத்திரமா நான் சாயங்காலம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஐயே கொஞ்ச நேரம் ஐயா வேற முழு நேரமும் பிள்ளையை பார்த்துக்கிடுவா விழாக்கோ எதுக்கு விட்டுட்டு வந்தா நீ கூப்பிட்டு வர வேண்டியது தானே அதெல்லாம் கிடப்பா அங்க நல்லா பார்த்துக்கிடுவா இவளும் ஓயாமல் அங்கே தான் கிடப்பா லீவுனாலும் அந்த பிள்ளை கிட்ட நல்லா பழகுவா பார்த்துக்க அந்த பிள்ளைக்கு நல்ல பிள்ளை பார்த்துக்கிறோம் அப்படியா அப்படின்னா சரி வேற பொம்பளை பிள்ளையெல்லாம் யாரையும் நம்பி விட்டுட்டு வர முடியாத அதுக்கு தான் கேட்கேன் இல்லை லட்சுமி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி லட்சுமி நீ உன் பிள்ளைகளுக்கு மருந்து குழம்பு வச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மருந்து அரைச்சி நான் எனக்கும் அரைச்சிருக்கேன் அந்த மசாலா அந்த கம்பு பைப்பில் இருக்கு எடுத்து வச்சு செய் எப்போ இப்போ போட்டு செய்யாவாதுல்ல அப்புறம் செஞ்சுக்கிடலாம் இருக்கட்டும் ஆ இப்போ போன வாரம் தான் அரைச்சது நல்லா தான் இருக்கும் நான் வீட்டில் ஒரு நாள் வச்சேன் குழம்பு ருசியாக தான் இருந்தது பார்த்துக்க அப்படியா சரி அப்போ வச்சு பார்க்க ஒரு நாள் என்ன இவளுக்கு மருந்தும் துவைச்சாலும் குடிச்சு குடிக்கவே முடியுங்க அழுவே துவைக்கிற அன்னைக்கு ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஒப்பாரி வைக்க அழுவே அடி போட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கு மருந்தெல்லாம் சரி இதுனா குழம்பு வச்சு முட்டையை போட்டு ஊற்றி கொடுத்தா கூட தின்னு வருவாள் முட்டையை எடுத்து வச்சு முட்டையை போட்டு வச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மீன் கீனு போட்டு கொடு அது நல்லதில்ல இல்லை மீனையும் தின்னுக்கிடுவாள் அப்படியே சரிக்கோ பார்ப்போம் மசாலா பாரச்சிட்டு வந்துட்டியல்ல கை நல்லா நல்லா அதெல்லாம் செய்ய முடியும் நமக்கு உட்காந்து சரி அதான் நான் வந்துட்டேன்ல நான் சாப்பாடு கையாக்குறேன் ஏண்டா ரணி பரவாயில்ல உட்காரு அவ்வளோ வருவாழ்வு ஒரு படையே வருவாழுவ வந்தாள்வன்னா இருக்க முண்டாளுவ வீடே ரெண்டு பண்ணிடுவாழுவ மீனு மீனே ஏ மீனு கொஞ்சம் நின்னுங்க ஐயோ இவளா இவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சிடல வந்து அந்த ஊருக்குள்ளையே இவ வேற வாரால நீ யார பக்கமாக திருப்பிட்டு வாடிடுவோம் மீனு மீனே ஓய் மீன் கரண்டி கொஞ்சம் நில்லுங்க பார்த்துட்டான் வேற வழி இல்லை இவகிட்ட மீனை தான் ஆகணும் போல இருக்கு இவ காசும் தர முண்டாள

என்ன நீ கொல்ல வில சொல்றியே இப்படி விலை சொன்னீங்கன்னா நாங்க எங்க மீன் வாங்குது வர வர மீனெல்லாம் தங்க விலை சொல்றியே அம்மா மீனை நசுக்கி நசுக்கி பார்த்து போடாதம்மா மீன் வேற என்னத்துக்கு என்னத்துக்காவும் சொல்லி நான் அந்த மீனை நாளையோட விக்க வேண்டமா சொல்லி தரணும் இப்படி நசுக்கி நசுக்கி போட்டு பார்த்தோன்னா வேற மீன் எல்லாம் உளுமீரம்மா என்ன நீ மீனை பார்த்து வாங்கட்டம்மா ஏம்மா எடுக்க மீனை மட்டும் எடு இலக்குன்னு என்ட்ட சொல்லி நான் எடுத்து தரேன் நீ இப்படி போட்டு கையடைப்பு கிடந்தா நல்லாவா இருக்கு அந்த மீன் எங்கே இருந்து தான் வருவியே தெரில நீ மீன்காரையும் வந்துடக்கூடாது இந்த பூனைக்கெலாம் என்னை தான் மூக்கு வேக்குமோ தெரியல நமக்கு முன்னாடி வந்து நின்றுது சரி என்ன நீங்கள் குறைச்சி போட்டு கொடுங்க ஒரே அழகாமா பதினஞ்சு சால ஐம்பது ரூபா வாங்க விருப்பம் தான் வாங்கி இல்லாட்டினா மீன்லேருந்து கையெடுமா எட்டி பெரிய பொண்ணு மீன் வந்துருக்கட்டி மீன் வாங்குவோமா ஆமா நம்ம உமாவும் மீன் வாங்குறா போல இருக்க எட்டி மீன் என்ன வேலை மீன் தங்க வேலை சொல்லியாரு நீயே கேளு என்னன்னு என்ன பதினஞ்சு சால ஐம்பது ரூபாய்க்கா எல்லா இடமும் கொடுத்துட்டு வரேன் இந்த தெருவுலையும் அதே விலைக்கு தான் தா மூணாவது வீட்டில் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ளே இந்த அம்மா தந்த விலை சொல்றியே அந்த விலை சொல்றியே இங்கே ஏன் இவ்வளோ நாள் கோமா உலகமாவில் இருக்கா தெரியல மீன் எல்லாம் கிராக்கியாக இருக்கு சரிண்ணே சரிண்ணே கோவப்படாதீங்கண்ணே ஒரு இருபத்தஞ்சி மீன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க பாப்போம் அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிய நான் அடுத்து வியாபாரம் பண்ணாண்டாம்மா ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி மீன் கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகுமா சொல்லு நான் கொஞ்சம் லாபம் வச்சு விற்றா தானே எனக்கு லாபம் கிடைக்கும்

வேறு ரெண்டு மூணு பொட்டு பொடுசு விளாக இருந்துச்சு அந்த பொடுசு மீன் எதுவும் நீங்கள் எதுவும் அதை கணக்கு எடுத்துக்கிட மாட்டீங்கன்னா அதுலயும் ஒரு அஞ்சு எடுத்து போட்டிருக்கேன் ஆக ஒரு இருபத்தஞ்சு மீன் எடுத்துருக்கேன் என்னம்மா இருபது மீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு மீன் எடுத்துருக்கியே இதுக்கு தான் யாரையும் நான் மீனில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியது என்ன ஒரு நாலஞ்சு பொடி மீனுமே அது கணக்குலேயும் சேராது சரி காசை கொடுமா நான் கிளம்புறேன் காசு எங்கே ஓடியா போகுது தினமங்க தானே மீன் ஊற்றிக்கிட்டு வாரிய தாரேன் தாரேன் என்னம்மா நீங்க எந்த தெருவுக்கு போனாலும் இப்படி ஒருத்திக்கிட்டே மாட்டிக்கிறீங்க இப்ப தாரேன் அப்ப தாரேன்னு இவங்க பாரியா மீன்காரா உங்களுக்கு என்றைக்காவது நான் மீன் பாக்கி வச்சிருக்கேண்ணா கரெக்டாக காசு கொடுத்து தான் வாங்கிடுவோம்ல கண்ட உள்ள மாதிரி நீ பேசாதீங்க பார்த்துக்கிடுங்க இல்லை இருந்தாங்க மீன் வேண்டாம் நீங்களே கொண்டு போங்க சரிம்மா சரிம்மா கோவப்படாத கோவப்படாத சரி நாளைக்கு வருவோம்ல அப்போ தந்துடு ஆ தாரி தாரி என்ன எனக்கு மீன் தா அந்த பொம்பளை மீனை அஞ்சிட்டு போட தலையே அதை எடுத்துகிட்டு போய் குழம்பு வைப்போ மீன் மீனே கொழுப்படுத்தவன் எப்படி பேசிட்டு போறான் பத்தியா இவன் எங்க போய் பறக்கிட்டு இருக்கா மீனை எப்படி பெரிய பொண்ணு மீனே ஆட்டையை போட்டா பாத்தியா நான் காசே கொடுக்காம மீன் வாங்கிட்டேன் அட திருட்டு கள்ளி மீனை திருடி இருக்க அதானே இதுக்கு பேரு நான் திருடுனேன்னு அர்த்தம் இல்ல அவரு கவன குறைவா மீனை விட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அது எப்படி அம்மா நான் மீனை பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்துட்டு இருக்கும்போது கை ஒரு மீன் விழுந்துருச்சு அந்த பின் பக்கமா அது அவர் கவனிக்கல அவர் போனதுக்கு அப்புறமா நான் அந்த மீனை எடுத்துக்கிட்டேன் அப்போ யார் அதை கவனம் குறைவா விட்டுட்டு போனது அந்த மீன்கார் தானே அதனால அவர் தான் தப்பு நான் எதுவும் பண்ணலை

பிள்ளைகள் ரெண்டு பரீட்சைக்கு படிச்சுட்டு கிடக்கு அது தொல்லை பண்ண வேண்டாம் நீ என்ன வாரியா எனக்கு அதை இதை கொஞ்சம் வெட்டி கொடுன்னு சொல்லிச்சு அதான் இழிச்ச வச்ச கூட்டுக்கிட்டு போகலான்னு வந்தேன் வரும்போது மீன் வந்துச்சு சரி மீன் வாங்கிட்டு போய் மீன் குழம்பே ஆக்கி நம்மளும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம்ல அதான் போயிட்டு இருக்கோம் வாரியா நீ வேணா எனக்கு வேற வேலை என்ன சொல்லு வீட்டுக்கு போனா நான் தனியா சமைக்கணும் எங்க மூணு பேருக்கு எதுக்கு நான் தனியா சமைச்சுக்கிட்டு லட்சி வீட்டுக்கு வந்தனா இனிமே மீன் குழம்பு வச்சுட்டு குழம்பும் கையோட வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாமே அதானே வாங்க போவோம் கடையில் மீனை கழுவி மீன் கறி சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போறமே வீட்டுக்கு குழம்பு மட்டும் எடுத்துட்டு போனா போதுமே அதானே நீலாம் காசு கொடுத்து மீன் வாங்கி குழம்பு சரி சரி வாங்க வாங்க நீங்க எவ்வளவு சொல்லாலும் நான் என்ன திருந்தவா போறேன் வாங்க போவோம் லட்சி தேடிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க ஏட்டி லட்சுமி நேராவது இவ்வளவு நம்பி நீயும் உட்கார்ந்து நானும் உங்ககிட்ட கதை பேசிட்டு இருக்கேன் பாரு நானாவது போய் சாப்பாட்டை அடுப்புல வைக்க ஆமா இவ்வளவு வரவாழ்வுன்னு பார்த்தா காணுமே சரி அப்ப நீ சாப்பாட்டுக்கு அடுப்புல வைக்கி நான் காய் எல்லாம் எடுக்கேன் எதையாவது ஒரு பாட்டு குழம்பு போய் ரெண்டு பேரும் நான் வர்றேன்னு சொன்னால் வேலை தான் இதிலே இருந்துட்டேன் ஆமா நானும் பழக்கம் பழக்கம்னு உண்ட பேசிக்கிட்டு இதிலே இருந்தாச்சு பிள்ளைகள் வேலை கூட இன்னும் போய் பாக்காம அவ்வளோ திங்கிற நேரத்துக்கு தான் வெளியே வருவாள் ஆளாளுக்கு படிக்க அளவு பாட்டி போட்டு என்ன புதுசா லட்சு யாரோ வாராவில் யாரோ இல்லை இவ்வளோ தான் என்ன மீன் கையும் மேலே வந்திருக்காள் அவ்வளோ வரும் அது என்ன ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி ரெண்டு லட்சம் இருக்குது அட நம்ம ராணியக்கா இல்லை என்ன எல்லாரும் எப்படி இருக்கியே நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கியே இப்பதான் உங்க தங்கச்சியை பாக்குறதுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சோ அப்படி இல்லல அதான் பாத்துக்கிற நீங்க இருக்கீல்ல அந்த தைரியம் தான் ஏ அப்பா நெஞ்ச மீன் என்ன வளடே மீன் வாங்கிட்டு வந்திருக்கியே மீன் இவ்வளவு ஐம்பது ரூபா சரி லட்சம் சமைக்கணும் நிச்சா அதான் வந்தோம் வர்ற வழியில மீன் கரை சரி மீன் கறி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் சரி தள்ளிக்கங்க உள்ள போய் பாத்திரம் கத்துறோம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கழுவி செய்யறோம் எல்லாம் பரவாயில்ல கொண்டா நான் செய்யும் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு எங்களோட சமையல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆமா ராணி இங்க வா அதான் அவளெல்லாம் தேஞ்சி சமைக்கங்களவள அனி இதுல உட்காரு அவள சமைச்சி தரவளவே வேறniki எட்டி லட்சுமி நீ சொல்லியத பார்த்தாலே இருக்கு இவ்ளோ ஒழுங்கா சமைப்பளவளா வேற வைரே பண்மணிய போட்டுட்டு கடந்துட்டு வேற திங்காவமா இருக்க அதெல்லாம் செய்வாளுவே நம்ம கூட இருக்கோல்ல அதப்படி இதப்படினு சொன்னா செய்வாளுவே நீ வந்து சரி மீனை சுத்தமா கழுவியாவது கொடுத்துட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் ராணி நாங்க பாத்துக்கிடோம் அதானே ராணி அக்கா நாங்களே மீனை நாங்க நல்ல சுத்தமா தான் நாங்களா நீட்டா செய்ய மாட்டோம் நினைச்சிட்டீங்களோ நாளா மீன் கறி ஆக்கனாலும் சரி கோழி கறி குழம்பு பச்சாலும் சரி 10 15 தண்ணி கழுவுவேன் ஆமா நாளா சறுப்பு சோப்புனி எல்லாம் போட்டே கழுவுவேன் நீங்க ഒന്നും பயப்படாதீங்க சுத்தமா செய்வோம் அம்மா அம்மா நான் ഒന്നും சொல்லல அம்மா நீங்க செய்ங்க நான் உட்கார்ந்து பாக்கேன் ஆ அது எல்லாம் என்ன அவளோ ஒரு மீனை யாங்க இல்ல தந்திட்டு போய் உட்கார்ந்திட்டியே கழுவு கழுவு மீனை நீ கழுவு குழம்பை நான் வைக்கேன் உமா அப்ப நான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு என்ன ஹெல்ப் பண்ணனே இப்ப மேடத்துக்கு

லிச்சு எப்படி கண்டுபிடிச்சிய நான் எழுச்சு வச்சு நான் தான் கூப்பிட்டு வந்தேன் தெரியுங்களா தெரியும் உங்களோட பத்தி எனக்கு தெரியாதா சரி எப்படி இப்ப மீனை கழுவுறியலாம் இல்லன்னா நான் எந்திச்சு வந்து கழுவுணுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நாங்களே கழுவுறோம் நீங்க எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லி விடுங்க உமா கிட்ட அவ எடுத்துட்டு வருவா ஃபர்ஸ்ட் அருவாமண வேணும் அதுக்கு அப்புறம் நீங்க மீன் கழுவ பாச்சிருப்பீல அந்த பாத்திரம் வேணும் ஏல உமா சொல்லுங்க லிச்சு அடுப்பங்கரையில அந்த செல்ஃப்க்கு கீழ இருக்கும் பாரு அருவாமண அந்த அருவாமணையில தான் நான் மீன் கழுவுவேன் அதை எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் மீன் கழுவுறதுக்கு அதுக்கு கீழேயே கவுத்தி போட்டிருப்பேன் ரெண்டு மஞ்சட்டி அந்த ரெண்டு மஞ்சட்டியே எடுத்துட்டு வா அதுதான் மீனுக்குலாம் எப்பயுமே யூஸ் பண்றது லட்சு மீ என்னடா மீ அம்மினிக்கிட்டு இல்ல லட்சு நானா எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கேட்டேன் வேற உன் பிரியனா எடுத்துட்டு வருவான் போய் எடுத்துட்டு வா உள்ள ஓகே இப்பங்கற போய் செல்ஃப் கீல இருக்க ஆர்வமனையை எடுக்கணும் எட்டி பெரிய பொண்ணு முழுங்க பொறியா அம்மா பச்சையா அப்படியே உளுங்க போறேன் ஆமா நல்ல வித்த கட்டுவா டைலிச்ச வச்சி அறுவாமனே எட்டி உமா குண்டானி அந்த மீன் கிளவுற சட்டியங்க ஐயோ மறந்துட்டேனே போலாம் ஒழுங்க போய் எடுத்துட்டு வா போ அந்த பாத்திரமும் வேணும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு முறையும் செல்லணுமோ ஒரு கச்சனா எடுத்துட்டு வர மாட்டியோ நம்ம இப்படி மானம் கட்டி போய் ஒரு மீன் குழம்பு ம் வேற வழி இல்லை தின்னுதான் ஆகணும் காசு கொடுத்து ஏன் மீன் வாங்குறது உமா இதுக்கெல்லாம் நீ ரோசைப்பட்டு வெளியே போனேன்னு வெய்யி மீன் குழம்புக்கு சிஞ்சி அடிக்கணும் இன்னைக்கு ராத்திரிக்கு குழம்புக்கும் சிஞ்சி அடிக்கணும் அமைதியாக இருந்து இந்த மீன் குழம்பை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம் அப்பனா மீன் வைக்கிற விலைக்கு மீன் வாங்க வேண்டிய வேலையும் இருக்காது குழம்பு வைக்கணுமே கஷ்டப்பட வேண்டிய வேலையும் இருக்காது கொஞ்சம் அமைதியாயிரு உமா அந்த மஞ்சட்டி செல்ஃபுக்கு கீழே இருக்கும் பார்த்து எடுத்துமா ஆ ஆ எவ் சந்தியா என்னப்பா ஜோனி உனக்கு வெளியே ஏதாவது சத்தஞ்சக்கா வெளியே வெளியான யாரெல்லாமோ பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேக்கு அம்மா வெளியூடையாது பேசிட்டு இருப்பாளா இருக்கும் ஆமாம் நிறைய சத்தங்கேக்கு ஒருவேளை எல்லாரும் வந்துருப்பாங்களோ அதே ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த பெரிய பொண்ணத்தை இழிச்ச அச்சியத்தை தானே சொல்றா ஆமாம் தானே அம்மையோட தோஸ்து ஆமாம் ஆமாம் அவையைதான் நினைக்கேன் என்னமோ பேசி சிரிச்சு நடந்த மாதிரி இருக்கு வேறதான் வெளியே போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ பரிச்சை இருக்குது படி அங்கே போனேன்னா வாயை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன்னா நேரம் போதே தெரியாமல் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் வேற அம்மா திட்டுவா இங்கேயா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கியா போய் படிங்கன்னு இதை காலையிலேருந்தே ரூம்குள்ளே தான் தான் கிடக்கும் படித்து படித்து போர் அடிக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படிக்கலாம் வா அதை எனக்கும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்கலாமான்னு சும்மா அம்மா மட்டும் இருந்தால் கூட சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாடிட்டு வரலாம் ஆளுலாம் இருக்கும்போது போய் வாயை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திட்டுவாடா இங்கே என்ன பெரிய ஆளு இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வேலை போங்கங்க உள்ளேன்னு போய் படிக்கிற வேலையை பாருங்கன்னு திட்டுனா என்ன பண்ணுறது திட்டினா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வந்தோன்னு சொல்லு ரிலாக்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கேடா போய் படிங்கன்னு மறுபடியும் அம்மன் திட்டம் தான் செய்வா இப்ப இப்ப செஞ்சா வா போவும் போ வெளியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வருவோம் எல்லாரும் கிடந்த உடனே ஐயா இழுக்க வச்சத்தையே இல்லை பெரிய பிள்ளத்தையே யாரையாவது கிண்டல் விழுந்து கிடப்பா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வருவோம் சரி வா போவும் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னு கேளு

என்ன உரை மீன் வடையா இருக்கு வாங்க ரெட்டை கதிர்விழா என்ன படிச்சு முடிச்சா சாக்கம் இல்ல இன்னும் படிக்கணும் உங்க சட்டெல்லாம் கெடிச்சா அந்த விட சரி சும்மா பாத்துட்டு வருவோமே வந்தோம் ஆ உங்க அம்மா முன்னால இப்படி சொல்லு வேற உங்க அம்மா எங்களோட அடிச்சு பத்தட்டோம் ஆமா எங்களுக்கு சத்தம் எப்படி உங்களுக்கு ரூமுக்குள்ள கெடிச்சு நாங்க மெதுவா தானே பேசிட்டு இருந்தோம் வேற லட்சம் எங்களாலதான் உங்களால படிக்க முடியலன்னு எங்களை அடிச்சு பத்திரும் அப்படிலாம் சொல்லப்படாது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வந்தோம் சொல்லணும் ஆமா இடிச்ச வச்சுட்டு நாங்க ரிலாக்ஸ் பண்ண தான் வந்தோம் உங்க சத்தம் கேட்டுல நாங்க வரவே இல்லை ஆஹ் குட் கேர்ள் லா உங்க பெரியம்மா காரி வந்திருக்கல்ல எவ்வளவு வந்து என்னன்னு கேட்டீங்களா என்னது பெரியம்மாவா ஆஹ் பெரியம்மா எப்போ வந்தியே உங்களை பார்க்கவே இல்ல நாங்க ஆஹ் பரவாலம்மா பரவால நானும் வந்தவோ நீங்களோ படிச்சிடடக்கி என்னடா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு மேவ கர்ந்துட்டே வந்தவா நானாவது பிள்ளைகளோட பாக்க உள்ள வந்திருக்கணும் வரலல்ல வேற எப்படி தெரியும் பிள்ளைகளுக்கு சரி சரி பரவால இருக்கட்டும் ஆஹ் பெரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா படிக்கறியா எக்ஸாம்லாம் எப்படி எழுதி இருக்கா

எதாவது ஒழுங்கு மரியாதையா தந்துரு என்கிட்ட அடி வாங்கி செத்துறாவ எப்படி என்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஓடுது போவாரு சரி விடு எல்லா வீட்லயும் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கோம் பிள்ளைங்க இருக்கட்டும் இவ்வளவு நேரம் நாங்க இதில் தானே இருக்கோம் எங்களுக்கு ஒரு துண்டு முறுக்கு தந்தியலாம் நீங்க உங்க தங்கச்சி மௌனளுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க எனக்கு நான் வாங்கிட்டு வந்ததே மறந்து போச்சு லட்சுமி கிட்ட மருந்து குழம்புக்கு மசாலா மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன் இதை நான் ஞாபகமே இல்லை எனக்கு அவர்கிட்ட கூட சொல்லலை எடுத்தும் கொடுக்கல பிள்ளை பிள்ளைலி என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்ட எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆ சும்மா அழுப்பாதீங்க எதையாவது ஒன்றை சொல்லி ஏன்னா உண்மையாவே ஞாபகம் இல்லைலாம் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பவே எடுத்து தந்துருப்பேனே சரி சரி நம்பிட்டோம் நம்பிட்டோம் எல்லாம் இழுத்தாச்சு மீனை கழுவி முடிச்சியா இல்லையா இந்த அந்த என்ன கொஞ்சம் தான் இப்படி பெரிய பொண்ணு என்ன சின்ன பிள்ளை மாதிரி அங்கே மீனை ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கா கொண்டாலா மீனை இப்படி மண்ணுக்குள்ளே போட்டு உரப்புனா எப்படி மீன் மீனுக்காகவும் இதில் குழம்பு வச்சு திங்க தானே இல்லட்டி இழிச்ச சும்மா அடிக்கி விளாண்டுக்கிட்டு இருந்தேன் லைனா ஆமா நல்லா விளாடுனா போட்டுக்கிட்டு அந்த மீன் இதில் போடலாம் உம்மா மீன் எல்லாம் கழுவுறதுக்கு அடுத்து உப்பு போட்டு வரசனா போய் உப்பு எடுத்துட்டு வா அடுப்பா கரையில வெகி எல்லாம் எழுச்ச இதெல்லாம் ரொம்ப தப்புல மீனை நல்லா கழுவாண்டாமா வரசி உப்பு எடுத்துட்டு வா உப்புல தான் நல்லா அழுக்கு போகும் மீன் இந்த பெரிய பொண்ணு இருக்கல்ல இவ்வளவு போச்சு இல்ல உம்மா குழம்பு வைக்கும் போது உனக்கு டிஸ்டர்பே பண்ண முடியே எடுத்துட்டு வர வேண்டிய வேலை எல்லாமே உன்னோடதுதான் தான் மூஞ்ச பாரு ரெண்டுக்கும் நல்லா நம்மள வச்சு வேலை வாங்குவாளுவே குழம்பு வீட்டுக்கு வேணுமா வேண்டாமா ம் வேணும் வேணும் அப்பப்பா பேசிக்கிற உப்பு எடுத்துட்டு வா கெட்டி கல்லுப்பு எடுத்துட்டு வா அதுதான் மீனை உரச நல்லா இருக்கும் ஏலா கல்லுப்பு ஒரு வெள்ளை கலர் டப்பாவில் இருக்கும் பாரு ஆ பார்த்தேன் பார்த்தேன் அட என்னாச்சு உமாக்கு இப்படி சளிச்சுக்கிடுறாள ஏலா அவள் வேலை செய்ய முடியுன்னு சொன்னா விட்டுருங்களா சும்மா போட்டு அவளை வேலை வாங்காதீங்க வேற அவள் கோவப்படியல்ல லெச்சு அவள் அப்படிதான் சொல்லுவா அதெல்லாம் செய்வா சும்மா நம்ம கிட்ட மினுக்குவா அதுலயும் ஆளு வீட்டுக்கு போகும்போது குழம்பு கொண்டு போனோம் இருக்குது அதனால என்ன வேலை சொன்னாலும் ஆளு செய்யும் சளிக்காம என்னமோ போங்க சண்டை கிண்ட போட்டுறாதீங்க வேற நான்தான் தான் கூப்பிட்டே என்ன எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும் சே சே லட்சி என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அவகிட்ட இங்க என்ன நடந்ததுன்னு கேளுங்களாம் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாது எதையுமே கண்டுக்காது நாய் அது என்ன அடுத்து கரகட்டகாரி அப்புறம் நான் உட்கார்ந்த அப்புறமா போய் போய் மீன் கழுவ தண்ணி எடுத்துட்டு வா அதான் ஒரு கடம் தண்ணியும் தூக்கிட்டே வந்துடே ஆ இதுக்கு பேரு தான் எள்ளுன்னா எண்ணெயா நிக்குது இதுதான் ஒரு வேலையை சொன்னா இன்னொரு வேலையும் சேர்த்து சேர பத்தியா இதுதான் புத்திசாலித்தனம் கது இந்த உப்பு போட்டு நல்லா வரசு

ஒரு நாள் உப்பு அதிகமா போட்டுட்டேன்னு சொல்லும் ஒரு நாள் கார அதிகமா போட்டுட்டேன்னு சொல்லும் இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னே சொல்லும் அப்படியா உனக்கு நீ வைக்கிற குழம்பு பிடிக்குமா சேச்சே நான் வைக்கிற குழம்ப நானே சாப்பிட முடியும் பார்த்துக்கிடுங்க என்னமோ நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும் நான் நான் குழம்பு வைக்கிற அன்னைக்கெல்லாம் தயிர் உப்பு தண்ணி போட்டு ஊற்றி அப்படியே சாப்பிட்டுருவேன் நம்ம தான் டேஸ்டாக செஞ்சாலும் நம்மளே சமைச்சதை நம்மளே சாப்பிட முடியுமா சொல்லுங்க ஐயோ பயமல்லா இருக்கு நீ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட ரானியக்கோ நான் இன்னைக்கு சமைச்சத நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லியே ஆவணும் ஏல லட்சுமி நான் வீட்டுக்கு கிளம்பறேன் இதுல இருந்தே இனிமே சரி பிட்டு வராது நான் வீட்ல போய் சோறு தின்னு குடிக்கே இல்லனா கஞ்சி கிஞ்சி கடந்த குடிச்சி குடிக்கே கிளம்பறேன் ராணி இரு 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 அத நாளா இருக்கம்ல நான் சொல்ல சொல்ல செய்வா அவளாலாம் செஞ்சிடம்டா அவ செய்யறதே திங்காவாது லட்சு என்ன பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டே நீங்க விடு பெரிய பொண்ணு தெரியாம உண்மையே சொல்லிட்டாவே வாயை முடிக்கிட்டு வாடி பேரி இல்லனா எட்டி மூஞ்சிலே மிதிச்சிடுவேன் நல்ல காலுக்கு வாட்டமா தான் இருக்கா நல்லவங்க சொல்றது ரீச் ஆகும் ஆனா என்ன அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பஞ்சி டைலாக்கா பேசுற பஞ்சி டைலாக்கு எப்படி இருக்கு பஞ்சி நல்லா இருக்கா நல்ல குந்தா நீ இருக்கும்போது இப்படி எட்டி மிதிச்சிட்ட தூக்கலா இந்த காலு இந்த காலை பிடிச்சிட்டு மேலே வா பாரு இந்த உமா யார் காலையும் பிடிச்சி மேலே ஏற அவளா எழுந்து வருவா என்ன மறுபடியும் பஞ்சி டைலாக்கா என்ன இன்னொரு பஞ்சி வேணுமோ ஐயோ மறுபடியும் அந்த பாடி தாங்காது லட்சுமி இவ்வளவு சண்டை பொடி அளவே அடுத்த நிமிஷமே இப்படி சேர்ந்துகிடி அளவே இவ்வளவு சண்டையெல்லாம் நீ கணக்குலயே எடுத்துக்கிடாத பாக்க நல்லா தான் இருக்கு நல்லா இருந்தா பாத்துக்கிட்டே இருங்க நாங்க சோனியும் சந்தியாவும் உள்ள முறுக்க மிச்சரும் ஒத்தையில வச்சு திங்கள்வே நினைக்கிறேன் போய் பிடிங்குதுங்க போறேன் பாய் உள்ள தூக்கிட்டு ஓடின உள்ளவே சரி வெளிய கொஞ்சோட கொண்டு வருவாள்னு பார்த்தா ஒருத்தியும் வெளிய கண்ணில் காட்டலையே எல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிங்க வை நானும் வரேன் எல்லாம் உமா எனக்கு முறுக்கு முறுக்கு சரி எல்லாரும் இருங்க நான் ஒரு தமிழர் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும்

உங்களுக்கு தியானம்னா நீங்களே எடுத்துருக்கணும் நீங்கள் டீசெண்டாக என்னமோ பெரிய உழுவ மாதிரி ஒன்று எடுத்திய எனக்கு வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டுங்கிறது கண்டி நான் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் உங்களுக்கு என்ன அடை நப்பி பண்ணாரோ சரி நீ அதை ஒரு மாதம் கூட வீட்டில் வச்சு தின்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போ லட்சுமி கட்ட குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா இருங்க போறே மடிக்கல இருக்கதெல்லாம் பத்திரப்படுத்தாண்டாமா போற சாடைய பெரு கக்குசு போனா கருங்குரங்க மாதிரி சரிமா அடுத்த முறை வரும்போது யானை முட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க சரிமா சோனியும் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையே கேட்பாளுவ சரி விடு லட்சுமி சின்ன பிள்ளைல இப்படிதான் ஆசைப்பட்டு கேட்கும் அதை இதை அதுக்குன்னு அதுகிட்ட கோவப்படலாமா நீ ஏற சும்மா கடா ராணி நீ எதுவும் போட்டு வாங்கிட்டு அடக்காத எக்கோ என்னம்மா ஐயோ உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எது ராணி எது லட்சுமினியே தெரிய மாட்டேஞ்சி நல்ல வேலை லட்சுமி அக்கா கையை உடச்சிட்டு அடக்காத இல்லாட்டின்னா லட்சுமி எது ராணி எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அம்மா அது சரி நீ என்ன பாத்ரூம் போயிட்டு அப்படியே வாரியா கழுவாம இப்படி ஒரு மாதிரி குத்தச்சு வாரா அம்மா கலாயி உமாக்காவே ராணியக்கோ சும்மா இருங்க பார்த்துக்கிடுங்க நானே மடிக்குள்ள முறுக்கு வச்சிருக்கேன் அது கீழே விழுந்துருமோன்ட்டு நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு குத்தச்சுக்கிட்டே வாரேன் ஏலா முறுக்கு என்ன வாடியா போகுது ஏதாவது கவர்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தின்னா லட்சுமி அக்கா உங்க அக்கா ரொம்ப தான் பண்றாவ ஒரு கவருக்கு வர தாங்க அந்த கவரில் அந்த முறுக்க போட்டு வச்சுட்டு நான் போகும்போது கொண்டு போகிறேன் அங்கே என்னென்னா அவ்வளோ முறுக்க திங்க விட முடியுங்க அழுத உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஓவராக தான் கிண்டல் பண்ணுறீங்க ஏழா ரொம்ப பண்ணாதீங்களா நீங்கள் வேணாம் சமைக்க போகிறேன் சமைக்க போகிறேன்னு தக்காளி வெங்காயம்லாம் எங்கள் கிட்டே இருக்குது இதெல்லாம் எடுக்காமல் அங்கே போய் நீங்கள் என்னத்தை சமைக்க போகிறீங்க நாங்கள் வேணும் சரி நீங்கள் வரட்டு தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம் இவ்வளோ ஒன்றத்தையும் வாங்காமல் அங்கே போய் என்னத்தை சமைக்க போகிறாள் வேணும் மீனை மட்டும் தூக்கிட்டு போனால் போதுமா மீன் குழம்பு வைக்க வேறு ஒன்றும் வேண்டாமோ அதை நீங்க பெரிய பொண்ணு கிட்ட சொல்லுங்க யாரு கிட்ட சொல்றீங்க யான் வேலை அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொண்டு கொடுக்காது மட்டும்தான் யான் வேலை அது சரி உங்களோட வச்சுக்கிட்டு குழம்பு வச்சு திங்க தானா சின்ன பிள்ளைகளோட மோசமெல்லாம் பண்ணிட்டு அடக்கிய நீங்கள் சரி லட்சுமி நீ வெங்காயத்தை வெட்டுறன்னு கையை வெட்டிட்டு அடக்காத வைக்கி நான் வெட்டி வைக்க அப்பனா நீங்க என்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டலன்னு போய் சொல்லிருட்டுமா பெரிய பொண்ணுட்ட ஆமா அவளோட போய் சொல்லு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு கூ கொண்டு வந்து ஆ சரி அப்போ நீங்களும் அப்ப அங்க வாங்கலாம் ஏங்க கிடக்கிய எங்களுக்கு அங்க ஒத்தையில தானே நாங்க மூணு பேரும் கிடக்கோம் நீங்களும் அங்க வாங்க சரி உமா நிப்போ நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம் ஆ சரி இந்த முறுக்க காப்பாத்த நம்ம பாடு லட்சுமியக்கோ இந்த செல்ஃப்ல ஒரு கவர் இருக்கு அந்த கவர்ல நான் முறுக்கு எடுத்து வைக்கேன் போகும்போது ஞாபகப்படுத்துங்க ஆ ஆ வணக்கம் மறக்கும் வை வை வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போ பாருவோம் <laughs> <laughs> ராணி இந்த தக்காளி வெங்காயத்தலாம் பறக்கு நம்ம அங்க போவோம் இவ்ளோ இவ்ளோ தான் முணுக்குவாளு படிக்காம நம்ம வரங்க இருந்தோம்னா ஆ சரி லட்சுமி ஏட்டி உம்மா என்ன வெங்காயாட்டிட்டு வாரா லட்சுமி அக்காவா ராணி அக்காவா என்ன வெங்காய தக்காளி வெட்டலியா வெட்டி எடுத்து கொண்டு வருவாளாம் ஐயே என் சட்டிய போச்சி விட்டாலவள ஏல ஏல பெரிய பண்ணு அந்த சட்டி போயிடு பேரு அந்த பொய்க்கன் சட்டி போயிடு ஆ பண்ணு நெருப்ப என்னது உங்க சட்டி போயிடா என்ன சட்டி எல்லாம் வந்தன தடபகட்ட பிஞ்சிருளா நான் சொன்னது பொரிக்கன் கட்டி ஓ இதுவா ஆ லட்சு ஆபனியா சாபனியாச்சி இப்ப ஓகே வலச்சு எல்ல மண் கட்டி கொடுத்துறோம்ல அந்த மண் கட்டி எங்க அதுல தான் மீன் குழம்பு வைக்கணும் இதுல எல்லாம் வைக்க கூடாது நான் மீன் கறி எப்பவும் ஒரே பாத்திரத்துல தான் வைப்பேன் எல்லா பாத்திரத்தையும் கவுச்சி ஆக்க அதனால சும்மா இரு அந்த இடத்துல வச்சு லச்சு லட்சு இங்க பாருங்க இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல கூடாது அதெல்லாம் உங்க ஜெனரேஷன் இதுல தான் வைக்கணும் அதுல தான் வைக்கணும்னு கட்டாயம் போட்டு சட்டம் வச்சுக்கிட்டு இருப்பியா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் இந்த பத்திரத்துல தான் வைப்பேன். யாம் மஞ்சட்டில வச்சாதான் சாப்டுவீளோ இதுல வச்சா சாப்பிடவும் முடியாது. இதா மீன் கறி மஞ்சட்டில வச்சாதானால நல்லா இருக்கும். நான் வேற பாத்திரத்துல வச்சு பழக்கம் கிடையாது. நான் இதுக்குనే தனியா கரண்டி தனியா மூடி பாத்திரونه வச்சு வச்சிருக்கேன். அது எல்லா பாத்திரத்தளையும் பொளங்கப்படாது. அட போங்கличе யாய் இப்படி திடீர்னு பான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீயே அவளுக்கு லட்சுமி இப்பெல்லாம் நானே அதெல்லாம் பாக்குறது இல்ல எந்த பாத்திரம் கையில் கிடைக்குதோ அதில் குழம்பு என்ன சாம்பார் வைக்கிற பாத்திரத்துல கார குழம்பு வைப்போம்ல அந்த பாத்திரத்திலே மீன் ஆக்கிடுவேன் இப்போலாம் நானே நீ எதுக்கு இப்படி பார்த்துட்டடக்கா இதுவே வழங்காது எப்பேய் எங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டேடாப்பா நீங்க அதெல்லாம் வைங்க ஆமாம் நாளைக்கு உங்கள மாமியார் வீட்டுக்கு போன அப்புறமும் இப்படி கையில கிடைக்கிற பாத்திரத்துல எல்லாம் கவுச்சியா செஞ்சுட்டு அடங்க அப்படியே உங்க மாமியாரவே உங்களோட மனத்து என்ன நீ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பேர் கண்ட பாத்திரத்திலயும் எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு நடக்கான்னு சொல்லி என்னையதான் என்ன வளப்பு வளர்த்திருக்கா பிள்ளையன்னு சொல்லி கேட்பாவே சொன்னா சின்ன பிள்ளைலயே ஏதோ சொல்றாவே கேப்போன்னு கேட்கணும் சும்மா எப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது ஏட்டிக்கு போட்டிக்கு எம்மோ லூசா பே நீ எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது அப்புறம் எந்த பாத்திரத்துல செஞ்சா என்ன ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது உங்க எடுத்து படிங்க ஓடுங்க சும்மா இருந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க போலாம் இவா ரொம்ப தான் பண்ணுவா ஆமாம் பத்தியா பத்தி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் வா நம்ம போய் படிப்போம் லட்சி சீக்கிரம் கொண்டாங்க குழம்பு வைக்க ஆரம்பிக்கட்டும் எவ்வளவு நேரம் காத்து இருக்குது முடிஞ்சது முடிஞ்சது ராணிக்கு நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கூட்டே இருக்க மாட்டேன் நீ ஏ கொஞ்சம் செஞ்சுதான் இருப்பேன் இவ்ளோ வந்துட்டு கடந்துகிட்டு பண்ணிய கூத்த பாத்தியா அம்மா இவ்வளவு எல்லாம் வீட்டுல சமைப்பாடுவளா இவ்வளவு பார்த்தா சமைக்க மாதிரியே தெரியல சமைப்பாடுவேன் ஓரளவுக்கு சமைப்பாடுவேன் நல்லா சமைக்க தெரியலனாலும் உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைச்சிருக்க மாதிரி சமைப்பாடுவேன் அந்த பிரியாணி மட்டும் நல்லா சமைப்பா பெரிய பொண்ணு வேற எதை செய்ய சொன்னாலும் சொதப்புவா இன்னைக்கு மீன் குழம்பு செய்யணும் நிற்கா என்ன பண்ண போறாலும் தெரியல எலா உமா இங்க ஓடியா இந்தா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு செய்யுங்க நீங்கள வேற எந்த பொருளும் சேர்க்காண்டாம் இதுல நான் கொடுத்துருக்க அளவு இதெல்லாம் கரெக்டா போட்டா போதும் ஆ சரி லட்சு மீன் குழம்புக்கு நீயும் பச்சை மிளகா போடுவதானே ஆமா எவ்வளவு தான் மசாலா சூளு போட்டாலும் ரெண்டு பச்சை மிளகா தான் அந்த பச்சை கள மிளகா காரமும் கொஞ்சம் சேர்ந்தாப்புல அதோட ருசியை கொஞ்சம் எடுத்து கொடுக்க மாட்டியா ஆமா நானும் அதனால கரெக்டாக போட்டுருவேன் பார்த்துட்டு மீன் குழம்புலும் மாங்காய் போட ஆசையா இருக்கும் மாங்காய் தான் கிடைக்கல வீட்லையும் வேற இல்லை கிடைக்கும் போகல ஆமா அதுல கிடக்க மாங்காய்னா அதை குட்டியே சோத்த தில்லுபடலாம் கேட்டி லட்சுமி அக்கா இந்தா இதுல குடுத்துருக்காவுளா இந்த பொருளை வச்சு மட்டும் செய்யுங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி கொண்டா பார்ப்போம் இதை வச்சு மட்டும் எப்படி சமைக்குது தண்ணிலாம் ஊத்தி குழம்புலாம் அதிகமாக்குனா தானே குழம்பு இருக்கும் இது அப்படியே போட்டேன்னா எப்படி குழம்பாவும் ஏலா தெரிய பொண்ணு ஒரு முறை செய் முறை ஆ சொல்லுங்க லச்சு ஏலா முத புளி தண்ணியை கரைச்சு ஊத்தி அடுப்புல போடுங்க மிளகாய் எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய்ல கீறி வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் உப்பு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அதையும் உள்ள போட்டு கொதிக்க விடுங்க அது கொதிச்ச அப்புறமா இந்த வெங்காயம் இந்த எல்லாம் இருக்குல அதையும் உள்ள போட்டுருங்க கொதிச்சிட்டு அடக்கட்ட வெந்துறோம் அதுக்கு வெந்த அப்புறம் கொதிச்சு வரும்போது என்ன பிரிஞ்சு வரும்போது வரும்ல மர அடிச்சிட்டு அப்ப மீனை தூக்கி போடுங்க வேற மீனை முன்னாடியே போட்டீங்க மீன் கரைஞ்சி போயிடும் அதெல்லாம் போட்டு கொதிச்சு என்ன பிரிஞ்சு வரும்போது உப்பு போட்டு பார்த்து செக் பண்ணி காரம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இறக்குங்க குழம்பு ரெடி ஆயிடும் அம்மா அந்த லெச்சி மூச்சு விடாம பியாசியத பாக்க பயமா இருக்கே அந்த குண்டு பொம்பள சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஏட்டி உம்மா ஒண்ணு கூட புரியல எல்லாம் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுச்சி நானே ஏதோ குத்துமதிப்பா வச்சிருந்திருப்பேன் இப்ப அது சொன்ன மாதிரி வைக்கணுமா நம்ம செய்யற மாதிரி செய்யணுமானு தெரியலையே எட்டி நமக்கு தெரிஞ்ச மாதிரி குத்து மதிப்பா வைப்போம் வாங்க சரி நான் முத கேங்க அரைச்சிட்டு வந்துறேன் எட்டி பெரிய பொண்ணு நீ அடுப்ப பத்த வை எட்டி வெறும் செட்டி அடுப்புல வச்சிட்டு என்ன பண்றது எங்க ஊமா கொண்டு வந்த அவளத்தை திருப்பி கொண்டு விட்டலா விளங்கிரோம் சரி சும்மா ஏன் அடுப்பு காயுது அந்த மீனை உள்ள தட்டு தட்டி அப்படியே சும்மா நெருப்புல வெந்துட்டு அடக்கத சுட்டுட்டு அட நான் தண்ணி எடுத்துட்டு வரையிரு அப்புறம் தண்ணியை கரைச்சு உள்ள ஊத்துவோம் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரையிரு என்ன சொல்லிட்டு போகுது இந்த பைத்தியம்

கொப்பை மொள இழிச்சாச்சு தண்ணி ஊத்துலா பாத்திரம் மறுபடியும் காயுது வேற போஞ்சிருச்சுன்னு லச்சம் கத்த போகுது மீனை போட்டு அவிச்சு விடுவோம் அவ வந்த தேங்காய் மசாலா துளுன்னு எல்லாத்தையும் போட்டு கரைச்சு வெந்துச்சுன்னா குழம்பு ரெடி எல்லாம் அடுத்து என்ன போடணும்னு தெரியலயே தெரியவண்ணே அடுத்த அந்த கிட்ட மசாலா துளெல்லாம் உள்ளி சொல்லிச்சு நல்லா மசாலா எட்டி மீனே உள்ள போட்டுடுங்க அப்பதானே வியாவோம் உமா மீனை சீக்கிரமா போட்டா மீன் கரஞ்சிரும்னு சொல்லிச்சுல லச்சு லேட்டா தான் போட சொல்லிச்சி லாஸ்ட்டா தான் மீனை சேக்கணும்னு ஆமா அப்படிதான் சொல்லிச்சு சொல்லிச்சி அப்பந்தா அரைச்சு வச்ச தேங்காய் உள்ள கொட்டி விடுங்க ஆமா அத கொண்டா மணக்க மணக்க மீன் குழம்பு பெரிய பொண்ணு எனக்கு இப்பவே மீன் குழம்பு வாச வர ஆரம்பிச்சிட்டு நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க மக்களே நாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கணும் இதே மாதிரி உங்க வீட்ல வச்சி உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் இம்ப்ரஸ் பண்ணனும் சரியா ஆமாம் முதல்ல என்ன பண்ணணும்னா நாங்கள் புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிருக்கோம் மசாலா தூளை கரைச்சி ஊற்றிருக்கோம் அப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் எல்லாம் ஊற்றிட்டோம் இதெல்லாம் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு என்ன மசாலான்னு தெரியலனா வீட்டில் இருக்க எல்லா மசாலாவிலையும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உள்ளதுக்கு போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் குழம்பு எல்லா மசாலா தூண்ணா அதான் சாம்பார் பொடி கரம் மசாலா மட்டன் மசாலா இப்படி எந்த மசாலா இருந்தாலும் போடலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா வாசமாக சுவையா இருக்கும் உங்கள் வீட்டில் மணக்க மணக்க குழம்பு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கணும் எட்டி உமா அப்போ நம்ம சேர்க்கலையே ஓடிப்போம் லட்சுமி அக்கா நமக்கு தராமல் விட்டுட்டாவே நம்ம டேஸ்ட்டாக குழம்பு வச்சுருவோன்னு பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி அதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவளுக்கே தெரியாமல் அடுப்பாங்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வரியா ஆமாம் உமா ஓடு ஓடு சீக்கிரமாக எடுத்துட்டு கரம் மசாலா முக்கியமாக கரம் மசாலா போட்டால் குழம்பு தூக்கலாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துட்டு அப்புறம் கேசரி பொடி எடுத்துட்டு வா முக்கியமாக கலர் தூக்கலாக இருக்கணும் எட்டி எல்லாம் சரி இஞ்சி பூண்டு எதுக்கு எட்டி உமா நான்வெஜ்னா இஞ்சி புண்டு சேர்த்தே ஆகணும் மீன் நான்வெஜ் தானே இஞ்சி புண்டு சேர்க்கலன்னா குழம்பு நல்லா இருக்காது இஞ்சி புண்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் எப்படி எல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் லட்சுமி சரி இருங்க நான் எடுத்துட்டு வரேன் மீன் போடாமலே மீன் குழம்பு வாசம் நல்லா வருதுல்ல ஆமா எல்லாம் அந்த பெரியவனோட கை வண்ணம் எட்டி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டுட்டியா ஆ எல்லாம் புடச்சி புடச்சி வச்சு இதெல்லாம் நேர்களுக்கு சொல்லலை சொல்லலைன்னா வேற நீ போடலன்னு நினச்சிக்கிட்டு போறாங்க ஆ மக்களே எல்லாமே வந்து போட்டுட்டோம் நாங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா பூண்டு எல்லாமே உடச்சி வெட்டி உள்ளதுக்கு போட்டாச்சு அதுவும் உள்ள கடந்து இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்து இது நுர நுறையா பொங்கி வரும் இப்படி பொங்கி 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 வரும்போது தான் நீங்கள் மீனை சேர்க்கணும் என்ன பொங்கல பொங்கும் பொங்கும் உத்து பார்த்துக்கிட்டே இரு பொங்கும் இன்னும் இவ்வளோ அங்கிட்டு இங்கிட்டும் வாடிக்கிட்டே அலையா அந்த உமா ஆளு என்னென்னமோ எடுத்துக்கிட்டு வாடிய மாதிரி இருக்கு குழம்பு வைக்க தேவையான பொருள் எல்லாம் ஏற்கனவே நான் எடுத்து கொடுத்துட்டேனே குழம்பு ரொம்ப மும்பரமாக செய்ய அளவு போல இருக்கு உப்புக்கு உப்பு ஏதாவது எடுக்க போயிருப்பாளா இருக்கும் ஐயா ஆமாம் நானும் உப்பு எடுத்து கொடுக்க மறந்துட்டேன் பத்தியா இதெல்லாம் தாங்க நீங்கள் வச்சு ஆட்டதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஆ கொண்டா கொண்டா ஆ கொண்டா உமா உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஏட்டி கரம் மசாலா இஞ்சி பூண்டு கேசரி பொடிலாம் சரி இதெல்லாம் என்னது ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு எடுக்க போனேன்னா அப்போ பார்த்தேன் புதினா கொத்தமல்லிலாம் இருந்துச்சு சரி இதுவும் போட்டால் நல்லா அழகாக இருக்கும்லாம் டிவியில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் லாஸ்ட்டாக சமைச்சி முடிச்சிட்டு எல்லா சமையலுக்கும் இந்த பச்சை பச்சை இலையெல்லாம் தூக்கி போடுவா அவள் அது அழகா பார்க்க அழகாக இருக்கும் அந்த டிஷ்ஷு அதனால மீன் குழம்புக்கும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக மேலே பூவுளானே எடுத்துகிட்டு வந்தேன் சரி இதில் ஒரு ரெண்டு பாட்டல் இருக்குது இந்த ரெண்டு பாட்டல் என்னது எட்டி இந்த பச்சை கலர் பாட்டலில் இருக்குல்ல இதை ஊற்றுறோம்னு ஐயா நல்ல வாசமாக இருக்கும் பார்த்துக்க அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் குழம்பும் நல்ல வாசமாக இருக்கும்ல எங்கள் வீட்லேயும் வீடு துடைக்க இதை தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கா நல்லா வீடே மணக்கும் அதான் மீன் வாசம் அடிச்சிடக்கூடாது யாரும் மீன் அத்தமாக இருக்குது குழம்புன்னு சொல்லிடக்கூடாதுல நம்மளை பார்த்து அதான் இதில் ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றி கிடலாம் அதுக்கப்புறம் இந்த செண்டு பாட்டில் அதுக்கு தான் மீன் வடை மீன் வடை யாரும் சொல்லிடக்கூடாது அதனால் இந்த செண்டு கிண்டெல்லாம் அடித்து குழம்பை மணக்க மணக்க இறக்குறோம் இன்னைக்கு குழம்பு வேற லெவலில் இருக்க போகுது எட்டி பெரிய பொண்ணு என்ன லட்சுமி அக்கா வீட்டு செவுத்துல ஃபுல்லாக பள்ளியாக மியாயுது ஐயா என்ன ஆமாச்சி இந்த பள்ளி கிள்ளி குழம்புக்குள்ள விழுந்தனா அவ்வளோதான் நம்ம செத்து போவோம் வாடி போச்சு நல்ல வேலை சரி இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் ஏட்டி மீனை போடுறதுக்கு முன்னாடி இந்த கரமசாலா இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் போட்டுருவோம் இரு ஆமா இழிச்சு வச்சு நான் கூட மறந்துட்டேன் பத்தியா ஏட்டி உமா ஒன்னு ஒன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம் இந்த அமுத செண்டை போடு ஒரு ரெண்டு மூணு சொட்டு செண்டு அதோட ஃப்ளோர் துடைக்கிறது இதுவும் நல்ல வாசமா இருக்கும் இதுவும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊத்துங்க இல்ல ஒரு மூடி ஊத்துங்க உங்களுக்கு மணக்க மணக்க குழம்பு வேணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அப்புறம் கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காண்டி கேசரி பொடி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆமாம் முக்கியமாக இஞ்சி பூண்டு விழுது போட மறந்துடாதீங்க நான்வெஜில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒன்று இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா குழம்பை ஒரு கிண்டு கிண்டணும் நல்லா கிண்டி நல்லா கொதித்து வரும்போது மீனை போட்டு உப்பு செக் பண்ணி இறக்க வேண்டியது தான் ஆமாம் இறச்சி வரும்போது தான் இந்த புதினா எல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது ஆமாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டீன்னா அந்த இலையெல்லாம் சுருங்கி கருப்பாயிரும் அதனால் அவங்களுக்கு போட்ட கலர்ஃபுல்லா தெரியாது லாஸ்ட்டாக போட்டால் அந்த இலை கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக தெரியும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஏட்டி நான் இப்போ மீனை போட்டுறட்டுமா ஆ போடு போடு மீனையும் போட்டாச்சு இனிமே கரண்டியை விட்டு ஒரே கிண்டு கிண்டுன்னு கிண்டப்படாது இவங்களுக்கு இப்படி கிண்டணும்னா மீன் உடஞ்சிரும் ஏட்டி குந்தானி கிண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிண்டிக்கிட்டு இருக்க எல்லாம் குழம்பு வச்சுட்டீங்களா இல்லையா பசிக்குது சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம்

எட்டி எடி பெரிய பொண்ணு எனிமே போட வேண்டாம் வேற வாசம் ரொம்ப இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது நமக்கு சாப்பிட மாதிரி வாசம் இருந்தா போதும் மாந்து பாக்கும்போது குழம்பா நல்லா இருக்கு வாசமா இருக்கு அப்படின்னு அதிக நினைச்சா போதும் திங்கும் போது வாசம் ரொம்ப வாயில தடிச்சுன்னா நல்லா இருக்காது ஆமா இழிச்ச வச்சு நீ சொல்றதும் சரிதான் ஒருவேளை அதையே சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் இப்ப வாசம் வரலன்னா என்ன மூக்கு அடைச்சு போய் கிடக்குமா இருக்கும் ரெண்டும் லட்சுமி மீன் வாசம்லாம் நல்லா தான் வருது ஏன்னா ஊடே இந்த என்னது ஃப்ளோர் கிளீன் பண்ணுற வாசம் வருது யார் வீட்லேயே பக்கத்து வீட்டில் வீடு தொடக்காவோ போல இருக்கு அந்த வாசம் இங்கே வரைக்கும் வருது பாத்தியா அந்த பாட்டி ஒரு நேரமும் வீட்டை கழுவி மொழிகி ஒன்றும் பண்ணாத அது எப்படி இன்னைக்கு வீடு தொடக்கிது யார் லட்சுமி பக்கத்து வீட்டு கிளவியே தான் சொல்கிறேன் டிக்டாப்பாக கிளம்பி எங்கேயாவது போயிடும் வீடு ஒரு கால் வைக்க ஆகாது அந்த மாதிரி கிடக்கும் அது எப்படி இன்னைக்கு வீடு அதிசயமாக தொடக்கின்னு யோசிக்கேன் சரி நல்ல விஷயம் தானே நம்ம வீடு வரைக்கும் வாசம் வருதுன்னா பாரு ஆ மீன் குழம்பு ரெடி மணக்க மணக்க மீன் குழம்பு தயார் லட்சு மீன் குழம்பு ரெடி டா மீன் குழம்பு செஞ்சு தாழ்வலாம் அப்போ சாப்பிட்றீங்க ஆமா லட்சுமி நான் சாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் காலையிலே வந்து மக்கிய அண்ணி யாராவது மணி மூணு தானே ஆயிப்போச்சு நான் இப்ப எதுவுமே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கிளம்புனாதான் வீட்டுக்கு போய் சேர கரெக்டா இருக்கும் சரி அவளை பாட்டுத் தர சொல்றேன் பரவாயில்ல லட்சுமி நானே போட்டு சாப்பிடுங்க அட அடட நமக்கே பாக்கும் நாக்கு நாக்கும் ஊறுது எட்டி பெரிய பொண்ணே நீ ஒரு மீனை திருடிட்டு வந்துடல பொய்க்கலாம்னு சொல்லி அந்த மீன் இங்கே நாயே நீதானே கழுவுனா எங்க அந்த மீன் நான் வரும்போது சால மீனை தான் எடுத்துட்டு வந்தேன் கேட்டி உம்மா நீ பார்த்தியா அந்த மீனை எட்டி அத தான் அங்க லட்சி கிச்சன்ல அங்க மசாலா தடவி அங்க ஊற வைக்க சொன்னீல்ல फ्रिजல ஊற வச்சே எட்டி அத இன்ன அங்க பூஜை பண்ணவா வச்சிருக்கு எடுத்துட்டு வா கையோட அதையும் பொரிச்சுடுவோம் ஆமா பொரிச்சனா சாந்தாப்ல வச்சி சாத்திரலாமே எட்டி அந்த மீனை எடுத்துட்டு தோசைக்கல்ல எண்ணெய் கரண்டி இதே மூணையும் எடுத்துட்டு வந்து சாந்தாப்ல எட்டி எப்ப பார்த்தாலும் எண்ணெயவே அதை எடுத்துட்டு வா இத எடுத்துட்டு வான்னு நீ வேல நடந்து நடந்து கால் வலிக்குது தெரியுமா சரி சரி இந்த ஒரு டைமும் போய் எடுத்துட்டு வா போ உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீன் துண்டு தரோம் ரெண்டு பொரிச்ச மீன் தரணும் சரியா சரி தாரோம் போ டி தோசல்ல என்ன இதெல்லாம் மறந்துறாத சேந்தாப்புல எடுத்துட்டு வா பாரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் துண்டு தரணும்னா எப்படி ஓடுது இறக்கி அப்படியே மெதுவா கீழ வைப்போம்மா தோசல்ல வைக்கணும்ல ஆமா இழுத்து வச்சி அப்படியே மெதுவா இறக்கு சீக்கிரம் சீக்கிரம் பொரிச்சு விடு அட 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 அருமை அருமை அதும் பெரிய பொண்ணோட திருட்டு மீன் வேற லெவல் குழம்பை விட இதுதான் தூக்கலா இருக்கு மீன் மீனெல்லாம் தலுவை போல இருக்கே ஆமா இனிமே இனிமேல் சாப்பிடுவோம் ஆ சரி லட்சுமி அவ்வளவு சமைக்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்டா பயப்படாத ராணி நான் கொடுத்த பொருளை மட்டும்தான் போட போட சொல்லியிருக்கேன் அதை மட்டும்தான் போட்டிருப்பாள் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனாலதான் நான் தைரியமா உட்கார்ந்துருக்கேன் இல்லாட்டினா அவள்ட்ட தான் கிடந்து மாறடிக்கணும் ஆனா என்னென்ன எவ்வளவு அளவு போடணும்ன்றது ஒரு தட்டுல எல்லாமே தூள் மிளகாத்தூள் இருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் அந்த அளவு மட்டும்தான் போட்டுருப்பாளு அதனால அதை எப்படி போட்டு எடுத்தாலும் சாப்பிடலாம் ஆ சரி லட்சுமி வேற நான் இவ்வளோ நம்பி நான் சாப்பிடாம பட்டினி கிடக்கேன் வீட்டுக்கு போய் தான் வேற வேலையை பார்க்கணும் இந்த அந்த மீனை பொறிச்சு முடிக்க போறாள் பொறிச்ச அப்புறமா சூடா சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு நல்லா இருக்கு எல்லாம் நான் பொரிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அவ்வளோத்தையும் தின்னு தீத்துறாதீங்களா இருக்கு இருக்கு பெரிய பொண்ணு பயப்படாத இருக்கு உனக்கு இருக்கு எம்ம என்ன நாங்களாம் சாப்பிடலாமா இல்லையா சமைச்சு முடிச்சியலா கூப்பிடுவியேன்னு பார்த்தா ஒருத்தரும் கூப்பிட காணும் சாப்பாட்டு வேலை முடிஞ்சது வாங்க வாங்க தான் இப்ப கூட்டு விடணும்னு இருந்தேன் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க வாங்க சாப்பிடலாம்

வாங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாம் ரெடி நல்லா மீனெல்லாம் பொறிப்பட்டிருக்கடே சரி உட்காருங்க சாப்பிடலாம் உமா உள்ள சாப்பாட்டு பானை ஏற்றிக்கிட்டு வாமா ஆ சரி லட்சு ஜிங்கு சிங்குன்னு மனம் கொதிக்குது வா வான்னு சுவையா லக்கிது நான் வச்ச மீன் குழம்பு தான் லட்சு இப்பயாவது வாசம் வருது இல்லையா ஆ இப்ப வருதுடே ஓடியாங்க ஓடியாங்க சாப்பிடலாம் பிள்ளைங்களா நீங்களாம் சாப்பிடலையா வீட்டுக்கு வந்து விருந்தாளு நீங்க முத சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முத இவ்வளவு நேரம் உங்களுக்காண்டி ஸ்பெஷலா நாங்க செஞ்சிருக்கோம்

என்ன இன்னைக்கு யாரும் சாப்பிடாதீங்க இங்கே ஏன் என்னாச்சு ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்க என்னாச்சு எதுக்கு எங்க அக்கா இப்படி திருச்சு வாடியா ஐயோ என் அக்கா கடந்து வாங்கி எடுக்கல இருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அச்சோ கடவுளே மக்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு பெரிய பொண்ணு வச்ச மீன் குழம்புக்கு வாமிட்டிங் வந்துருச்சு அதனால பெரிய பொண்ணு வச்ச மாதிரி மீன் குழம்பு நீங்க வைக்காதீங்க எட்டி நானாடி மீன் குழம்புக்கு செண்டு கிண்டு எல்லாம் போட சொன்னேன் நீங்க தானே போட்டிய வாசமா இருக்கும் வாசமா இருக்கும்னு இப்போ என்ன இப்படி சொல்றீங்க என்னதே மீன் குழம்புக்கு செண்டா ஆமாம் மீன் குழம்பு மீன் நத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செண்டு அப்புறமா வீடு ஃப்ளோர் துளைக்கிற லைக்ஸெல்லாம் ஹெர்பல் எதுவும் மூணு அந்த டப்பாவில் அந்த இதெல்லாம் ஊத்து மீன் குழம்புக்குள்ள அக்கா ஐயோ இனைய காப்பாத்துங்க யாராவது இருங்க இருங்க ராணி அக்கோ ஏதாவது வண்டி கிடைக்கானு பாக்கேன் வண்டி கிடைச்சுனா வண்டியில போட்டு உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் ஐயோ இப்படி அநியாயமா எங்க அக்கா அல்ப ஆயுசுல போக போறானே எனக்கு கை அடிபட்டு பாக்க வந்துட்டு கடைசி இல்லாமல இப்படி நான் பாடையில ஏத்திட்டேனே கடவுளே லட்சம் வருத்தப்படாதீங்க ஒண்ணு ஆகாது எட்டி இதுல தூக்கிக்கிட்டு நிக்கிறதுக்கு என்னைய ஒண்ணு பாத்திரம் இறக்கி விடுங்க வாந்தியும் வியாதியுமா போகும் போல இருக்கு அங்க கிடக்கேன் இல்லனா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டு போடுங்கட்டி எதுக்கடி நடு ரோட்ல தூக்கி வச்சிருக்கீங்க

குழம்பு வாசமா இருக்கும் அதா இருக்கும் இதா இருக்கும் நீ இழிச்ச வாச்சும் பண்ணிதான் எல்லாம் பண்ணிய எட்டி நீங்க தானே சொன்னீங்க செண்டு போட நல்லா வாசமா இருக்கும் அப்புறம் அந்த ஃப்ளோர் க்ளீனிங் நல்லா இருக்கும்னு எட்டி கொண்ணு புடுவீங்க கொண்ணு நீ தானே சொன்னா இதெல்லாம் ஐயோ இதுக்கு இவ்ளோ கொஞ்ச நேர வசத்த ஊத்தி இருக்கலாமே என்னைய கொல்றதுக்கு இப்படி எல்லாம் பிளான் போடணும் எட்டி உமா குழம்பு நிறைய மீதி இருக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போ குடும்பத்தோட சாப்பிடுங்க

நம்மதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிடுவா இவ்வளோ சரி நம்மளும் கூட போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இல்லாட்டி நம்ம மேல பிழைய விட்டுருவாங்க என்ன என்ன வண்டி நு போட்டுங்க இவரு காதுல வாங்குற மாதிரி இல்ல வண்டில தூக்கி போட்டு ஆள கூட்டு ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு ராணிக்கோ பத்திரமா இதுல உக்காந்துக்கிடுங்க சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் பிள்ளைல கொஞ்சம் தட்டி உட்காருங்க ராணியக்கா அக்கா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தவனா மேலே விழுந்து சட்னி ஆகிருவிய இந்த ஆளு வேற ஸ்லோவா போறானே இவன் எந்த காலம் வேற ஆஸ்பத்திரிக்கு போவோம் போனோம்ல இவனை துறச்சி விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து வண்டி ஓட்ட வேண்டியதுதான் டே தொப்பி மண்டையா கொஞ்சம் வேகமா போ போங்க ராணியக்காவ செஞ்சாப்பிட்டுட்டாவியெல்லாம் ஹாஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கணும் சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்ட் சிக்கலா நீ தூர போனா ஓட்டிய வேண்டிய ஆஹ் இப்பதான் கொஞ்சம் வேகமா போறான் போட்டும் போட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா 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 போனீங்கன்னா ஆஸ்பத்திரியே பிடிச்சிடலாம் ராணியக்கோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து 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 உக்காந்துக்கிடுங்க விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்க வண்டி பாஸ்டா போய்கிட்டு இருக்கு வாந்தியா அந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பி திரும்பி வாந்தி எடுங்க மேல வாந்தி எடுத்துராங்க இந்த அந்த இன்னும் ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க இந்த ஆஸ்பத்திரி வந்துருச்சு 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 யோ தொப்பி மண்டே ஆஸ்பத்திரி வந்துருச்சு நெல்லு நெல்லு நில்லு நான் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போனேன் ராணியக்காவ நீ வாடகைக்கு போய்கிட்டு இருக்க நில் தொப்பி மண்டையா ஐயோ செவிட்டு இருப்போம் போல இருக்கு காதுல வாங்க மாட்டேங்கானே சரி நம்ம குதிச்சிருவோம் ராணியக்காவை தூக்கியாச்சு ராணியக்கோ ஆஸ்பத்திரி வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல உள்ள போய் உங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திடுவேன் பயப்படாதீங்க ஐயோ ராணியக்கா மியாலாம் நாரடிச்சிருவா உள இருக்க டாக்டர் டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க இங்க ராணியக்காவ என்னம்மா என்னாச்சு நர்சக்கா நர்சக்கா இவங்கள எப்படியாவது காப்பாத்துங்க நர்சக்கா இவங்க 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 விஷம் சாப்பிட்டுட்டாங்க அச்சோ பாய்சன் சாப்பிட்டாங்களா ஏன் எதனால வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா போலீஸ் கேஸ் எல்லாம் பண்ண அப்புறம் தான் நாங்க ட்ரீட்மென்ட் பார்க்க முடியும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அச்சோ போலீஸா ஆ போலீஸ்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே நம்ம சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இப்படி ஆச்சுன்னா நம்ம தான் விஷத்தை போட்டு கொடுத்துட்டு நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஐயோ யாராவது நீச்சிக்கிறங்க பார்த்திங்களேன் இவங்க இப்போ ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி தான் கை உடைஞ்சு வந்தாங்க அவங்க தானே இது கையெல்லாம் சரியாக இருக்காது அதுக்குள்ளே என்ன விஷம் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க என்னாச்சு இந்த லேடிக்கு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் யார் இவங்களுக்கு அன்னைக்கு இவங்க கூட வந்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் அப்புறம் ரெண்டு குழந்தைங்க தானே வந்தது அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் நீங்கள் யார் இந்த லேடிக்கு எக்ஸ்கியூஸ் மீ பதில் சொல்லுங்கள் ஐயோ சுத்தி சுத்தி நின்று கேள்வி கேட்ட நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் எங்க பாருங்க நசக்கா அது வேற பொம்பள இது வேற பொம்பள இந்த தயவு செய்து காப்பாத்துங்க இவங்க இவங்க விஷம்னா இந்த பள்ளி விழுந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க அதனால இவங்களை எப்படி ஆயினும் காப்பாத்திருங்க ஓ அப்படியா பள்ளி விழுந்து சாப்பாடை சாப்பிட்டாங்களா இது அப்ப வேற லேடியா எனக்கு என்னமோ அவங்களே மாதிரியே இருக்குது அதனால தான் கேட்டேன் ஓகே ஓகே பள்ளி விழுந்து சாப்பாடு சாப்பிட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பெருசா ஃபுட் பாய்சன் தான் இருக்கும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க சரி எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க டாக்டர் சீக்கிரம் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஏதாவது கொண்டு வாங்க அதில் கொஞ்சம் கடத்தி வைக்கேன் வாங்க வாங்க நீங்களே கை தாங்களா கொண்டு வந்து பெட்டில் கடத்திடுங்க இதுக்கெல்லாம் எடுத்து போட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபாலோ பண்ணி வாங்க ஒரு அணிக்கோ பயப்படாதீங்க உங்களை காப்பாத்திரலாமா சரியம்மா என்ன கொண்டு போய் கொஞ்சம் பத்திரமா கடத்தி கீழே போட்டுறாத பயப்படாதீங்கம்மா டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போ வருவாங்க டாக்டர் வரதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க நர்சக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியும்ல வாந்தி எடுக்க வைங்க எல்லாத்தையும் பயப்படாதீங்கம்மா ஒண்ணும் இல்ல நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க இல்ல நர்சக்கா அவங்க ஏற்கனவே வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்தால அவங்க எதுவும் ஆயிர கூடாது அதான் பயமா இருக்கு நீங்க அவங்களோட பொண்ணாமா இல்ல தெரிஞ்சவங்க பரவாலியே தெரிஞ்சவங்கள இருந்துகிட்டு இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க சரி வெளிய வெயிட் பண்ணுங்க ஐயோ ராணி அக்காக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போவோம் ஒண்ணு பயப்படாதீங்க ரிலாக்ஸா இருங்க நர்ஸ் என்னாச்சு உங்களுக்கு இவங்க ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு 1 வீக் முன்னாடி வந்தாங்களே அவங்க தானே சார் இவங்க அவங்க இல்லையா சார் அப்படியா பாக்கும்போது அவங்களே மாதிரி இல்ல இருக்கு சரி ஓகே இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார் இவங்க பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டாங்களா சோ அதனால ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கும் போல இருக்கு ரொம்ப வாமிட்டிங்கா இருந்தது உங்களுக்கு நான் எல்லாமே இனிமா கொடுத்து ஃபுல்லாவே அவங்கள வாமிட் பண்ண வச்சிட்டே வயிறு கிளியர் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஸ்டமக் எம்டி பண்ணி வச்சிருக்கேன் சார் ஓகே இவங்க கூட வந்து அவங்கள கூப்பிடுங்க ஓகே சார் ஐயோ பயமா இருக்கே லட்சுக்கு எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமா நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் பெரிய பொண்ணு எங்க அக்காக்கு இப்ப எப்படி பெரிய பொண்ணு இருக்கு நல்ல வேலை லட்சுமி நீங்களே வந்துட்டீங்களா நான் இவ்வளவு நேரம் பயந்து பேர் இருந்தேன் நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க என்னாச்சு பெரிய பொண்ணு இப்படி அழியா ஒண்ணு இல்ல ஒரு மாதிரி பயமா இருந்துச்சா அதான் தனால அழுவ வருது நீ என்ன சொன்னா டாக்டர் பெரிய பொண்ணு டாக்டர் இன்னும் பாக்கல லட்சு நர்ஸ் தான் பாத்துச்சு ஒன்னும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு நான் விஷம் சாப்பிட்டுட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியாம சொல்லிட்டேனா அந்தளவு அந்த நர்ஸ் பொம்பல போலீஸ் கேஸா இருக்கோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா சொல்லி கேட்டுச்சு நான் அந்தளவு பயந்து போய் சாப்பாட்டுல பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்க தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்களும் அந்த மாதிரியே சொல்லிருங்க லட்சு இல்லாட்டினா நீ போலீஸ்ல பிடிச்சு போட்டுருவா பயமா இருக்கு பெரிய பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பெரிய பொண்ணு நீ பயப்படாத இல்லட்டி இழிச்ச வச்சு நான் தானே சமைச்சேன் அதான் எனக்கு பயமா இருக்கு சரி சரி ஒண்ணும் ஆகாது பயப்படாத பெரிய பொண்ணு நான் டாக்டர் கிட்ட சமாளிச்சுக்கிட்டேன் என்கிட்ட கேட்டா லட்சு இவ சொல்ற மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாது டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்பதான் அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாப்பாங்க ஆமா உமா சொல்றதும் சரிதான் எல்லா எல்லாம் உங்களால வந்ததுல சரி சரி பெரிய பொண்ணு பயப்படாத ராணி அக்கா எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டாவல்ல எல்லாம் சரியாயிடும் எக்ஸ்கியூஸ் மீ உங்க ஒருத்தங்க ஒரே மாதிரி இருக்கங்களா இப்ப உள்ள ஒருத்தங்க இருக்காங்க வேற வேற தானா ரெண்டு பேரும் போ ஆ அம்மா எங்க அக்கா எப்படிமா இருக்காங்க ஓ அது உங்க அக்காவா அதான் ஒரே மாதிரி இருக்கீங்களா ஆமாமா நாங்க ட்விங்ஸ் ஓ சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க உள்ள வாங்க உங்க கிட்ட டாக்டர் பேசணும்னு சொன்னாங்க ஆ சரிமா நான் வரேன் எச்சு டாக்டர் கிட்ட போய் குடுத்துறாதீங்க சரி பெரிய பொண்ணு நான் போய் பார்த்துட்டு வரேன் வணக்கம் டாக்டர் ஓ சர்ப்ரைஸ் ட்வின்ஸ் ஆமா சார் நானே இப்பதான் சார் பார்த்தேன் ஆதானே 1 வீக் முன்னாடி உங்களை தான பார்த்தோம் கை உடைஞ்சிருந்த அதுக்குள்ள எப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் ஆமா டாக்டர் அது எங்க அக்கா தான் சரி உங்களுக்கு என்னாச்சு எதனால உங்களுக்கு வாமிட்டிங் இருந்தது அவங்க एडमिट பண்ணவங்க ஏதோ பல்லி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டதா சொன்னாங்க சார் பல்லி விழுந்த சாப்பாடு சாப்பிடல சார் டாக்டர் கிட்ட எதா இருந்தாலும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால உங்க சொல்றேன் சார் தப்பு எடுத்துக்காதீங்க அந்த பிள்ளைல வியானனும் பண்ணல என்ன சும்மா சொல்லுங்க எதா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க நீங்க சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மென்ட் பார்க்க முடியும் வந்து एडमिट பண்ணல சார் அந்த பொண்ணு அப்புற கூட ரெண்டு பேர் சேர்ந்து தான் சாப்பாடு சமைக்கிறேன்னு செஞ்சு சமைச்சிட்டு இருந்தாங்க அப்ப செண்ட் பட்டில் ஏதோ தெரியாம பிள்ளை தட்டி விட்டு உள்ள விழுந்துருச்சு அந்த இது தெரியாம சாப்பிட்டுட்ட அக்கா அந்த சாப்பாடை அதனால அக்காக்கு ஒரே வாந்தியா இருக்கு போல இருக்கு அதனால ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வாடி வந்தா ஒரு மாதிரி படபடன்னு வருது நானு ஓ அப்படியே ஓ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிராப்ளம் இல்ல ஸ்டமக்ல எம்டி பண்ணியாச்சு அதனால தான் இப்போ ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கோம் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல உங்களுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம் ஒரு ரெண்டு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டா தெரியறாங்க அதனால வேற ஒன்னும் பிரச்சனை இல்லல டாக்டர் இல்ல இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் மாதிரி இருந்திருக்கும் கொஞ்சம் பதட்டத்துல வேற இருந்திருப்பாங்க அதனால ஒரு அப்படியே இருந்திருக்கும் வேற ஒண்ணும் இல்ல சரி டாக்டர் அப்பனா ட்ரிப்ஸ் யாரி முடிச்சது நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம்ல ஆமா தைரியமா கூட்டிட்டு போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனுமே இந்த செண்டு போட்டது பாஃபியூம் போட்டது நீ எதை சாப்பிடணும் சாப்பிட சொல்லாதீங்க பாத்து தெரியாம சாப்பிட்டுட்டா டாக்டர் அக்கா பத்திரமா பாத்துக்கோங்க அந்த வாரே இந்த உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ரெண்டு பேரை பாத்துட்டேன் இன்னும் அஞ்சு பேர் எங்க இருக்கா தெரியல சரிம்மா சரிம்மா டீ உள்ள போன லட்சம் என்ன வெளியே வரல பயமா இருக்க பெரியவனே அடுத்து உனைய பிடிக்க போலீஸ் வரோம் ரெடியா இருந்துக்க செருப்பு பிஞ்சிரும் எல்லாம் உன்னால தான் எட்டி நானா ஒண்ணும் பண்ணல நீ எல்லாம் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா சொன்னா நான் எடுத்துட்டு வந்து தந்தேன் நீ தான் அப்படி பார்த்தா நான் அதெல்லாம் தொட கூட இல்லை நான் கையில மீன் தான் வச்சிருந்தேன் இழிச்சா தான் வாங்கிட்டு இருந்து வாங்கி வாங்கி போட்டேன் அப்ப இழிச்சா வச்சுதான் போலீஸ் பிடிக்கணும் என்னடி இப்ப யா மேல குண்ட தூக்கி அம்மா நீ தான போட்டே அப்ப ஒண்ணே என்ன போலீஸ் பிடிக்கும் மூஞ்சி கிஞ்சல பியாத்து போடுவே அம்மா இதெல்லாம் ரெண்டு பேரும் கே சண்டை போட்டு செத்துறாதீங்க வேற நான் தான் கொலை கேஸ்ல போனா அதுக்கு எல்லா பெரிய பொண்ணு ஆ லட்சுமி ராணி இப்படி எப்படி பயப்படாத பெரிய பொண்ணு நல்லா இருக்கா அக்கா ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல ரெண்டு பட்டில் ட்ரிப்ஸ் ஏத்த சொல்லிருக்காங்க யாரன அப்புறம் வீட்டு கூட்டி போலாமா இப்ப அக்கா கொஞ்சம் தூக்கமா இருக்கா அப்படி மயக்கமா அதனால சரி ட்ரிப்ஸ் ஏறட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல போ ஒண்ணும் இல்ல நல்லா இருக்க ராணி என்னங்க உம்மா மூஞ்சி பஞ்சரா இதே கிடக்கு அடி வெளுத்திட்டீங்களோ ஆமா லட்சு நீ ஜெயிலுக்கு போவா அவ ஜெயிலுக்கு போவான்னு மாறி மாறி வெறுப்பேத்திட்டு இருக்கா அத மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு வச்சேன் இவ்வளவு கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்தது தப்பா போச்சு நம்ம நம்ம வேலைய பாத்துக்கிட்டு போய் இருக்கணும் இன்னைக்கு நைட் ஏதும் தங்கு சொல்லி இருக்காவளோ இல்ல இல்ல ரெண்டு ட்ரிப்ஸ் ஏத்தன அப்புறமா வீட்டுக்கு போலாம் கூட்டிட்டுன்னு சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வைரலா கிளியர் பண்ணிருக்காங்களா அதனால டயர்டா இருக்கும்ல அந்தலாம் ரெண்டு ட்ரிப்ஸை போட்டு அனுப்புறோம்னு சொல்லி சொன்னாங்க நான் வேற பயந்தே போயிட்டேன் உங்களுக்குலாம் வச்சுக்கிட்டு படாத பாடு படியேன் சாரி லச்சு ஆமா லச்சு சாரி நாளைக்கு உங்களுக்கு நாங்க பாயாசம் செஞ்சு இல்ல இல்ல பாயசம் செஞ்சு தரேன் அம்மா தாயே நீங்களும் எனக்கு ஒண்ணும் செஞ்சு தரான்டா பச்சை தண்ணியா இருந்தாலும் அதே நானே மோந்து குடிச்சுக்கிடுவேன் உங்களை நம்பி இனிமே ஒண்ணும் கேட்க முடியாதுனே நல்ல வேலை மாங்காவை திருடும்போது அந்த தோட்டக்காரையும் பார்க்கல நம்மள நம்மளை பார்த்துருந்தான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பான் இந்த பெரிய பொண்ணு எங்க போன ஆளையே காணும் இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம் நாளைக்கு இது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு பார்க்கணும் கடவுளே இவ்வளவு மாங்க இவளுக்கு ஏது எல்லாம் பெரிய பொண்ணு இவ்வளவு மாங்க உனக்கு ஏது ராத்திரி தூங்காம பியாய் மாதிரி என்ன மாங்காவை வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கா ஆச்சி உனக்கு பியாக பிடிச்சுக்கிட்டா முத இவ்வளவு மாங்க உனக்கு ஏதுன்னு சொல்லு முத அத்தப்பட்டி உங்க காதை கொண்டாங்க ரகசியமா ஒண்ணு சொல்றேன் ஏது இப்போ என்ன பத்து பேரா இருக்காவே ரகசியம் சொல்றதுக்கு நீ நானே தானே இருக்கோம் சொல்லு என்ன விஷயம் இந்த மாங்காய் எங்கேருந்து இருக்கலாம் வந்துட்டு வந்தா ஆ அத்தை பாட்டி அத்தை பாட்டி தான் நம்ம என்ன சொல்ல வரன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கோம் ஆமாம் தக்கலவி இது நான் திருடிட்டு வந்த மாங்காய் தான் அட தியாதியில் உறவுல அதை களை வரதுக்கு ஒரு நேரம் களம் வேண்டாமாக்கும் அதை இப்போ உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கா காலையிலேயே வெட்டலாம் தூக்கி போட்டுட்டு வந்து தூங்கு அத்தை கிழவி இது என்ன நான் ஊருக்கா போடாமல் களை வந்துட்டு கொண்டு வச்சிருக்கேன் ஊருக்கா போடுறதுக்கு இல்லையா அப்புறம் என்னத்துக்கெல்லாம் இவ்வளவு மாங்காவும் உப்பு மிளவாத்தூள் போட்டு திங்கிறதுக்காக இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கா ஆமாம் இவ்வளவு மாங்காவையும் நான் உப்பு மிளகா தூள் போட்டு தின்னுட்டு கட்டி வந்து சாவுறேன் அப்புறம் என்னத்துக்குலாம் அந்த நடராத்திரி உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாங்காவெல்லாம் உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிட்டா இந்த கிறுக்காரியோட பெரிய ரோதனையா போச்சு என்னன்னு தான் சொல்லி தொலையாளா அத்த கிழவி நான் சொல்றத முதல் தெளிவாக கேளுங்க சரி சொல்லி தொழலா முண்டோம் கொஞ்சம் இப்படி தான் வாங்கலாம் எனக்கு கழுத்து வலிக்குது உங்கள்கிட்ட இப்படியே கோணையாக உட்காந்து பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கலாம் ஆ குட் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டீங்களே சமத்தா கிருக்காரி ராத்திரி சோதிக்காத கிருக்காரி எதுக்கு இவ்வளவு வாங்காவே இப்போ பியாய் மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் நான் நாளைக்கு மாங்காய் குல்ஃபி விற்க போகிறேன் அதுக்கு தான் இப்போவே ராத்திரி மாங்காவை எல்லாம் வெட்டி ஜூஸ் மாதிரி பண்ணி குல்ஃபி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சாதான் காலையில் குல்ஃபி ரெடி ஆகும் அதுக்கு தான் இப்போ உட்காந்து மாங்கு மாங்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கேன் வேணா எனக்கு நாலு மாங்காவை வெட்டி தரீங்களா என்னது மாங்காய் குல்ஃபி விற்க போறியா ஏற்கனவே அந்த கடை என்னத்துக்கு வச்சிருக்கா அத்தை தினமும் ஒரே கடை ஒரே இது பொருள் வச்சு விற்றுகிட்டு இருந்தேன்னா யாருமே வந்து வாங்க வரமாட்டாங்க புதுசு புதுசாக நம்ம விற்கணும் நம்ம வியாபாரம் வந்து அப்போ தான் டெவலப் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸே தெரியல என்ன சரிதான் இந்த மாங்காவில் எப்படி நீ குல்ஃபி செய்வா அது ஒன்றும் இல்லை அத்தப்பட்டி இந்த மாங்காவை நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா அடிச்சுக்கிடணும் அடிச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீனி புதினா அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கலர் நல்லா டார்க் ஆகிறதுக்கு எசன்ஸ் கேசரி பொடி இருக்கோம்ல பச்சை கலர் கேசரி பொடி அதெல்லாம் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்து அப்புறம் அதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சோன்னு வைங்க நல்லா ஐஸ் ஆகிரும் அப்படியே கொண்டு போய் நாளைக்கு மாங்காய் குல்ஃபி மாங்காய் குல்ஃபின்னு உத்தர வேண்டியது தான் இப்படி தினமும் புதுசு புதுசாக விற்றா தான் வியாபாரம் ஆகும் அன்னைக்கு இட்லியவே டிஃப்ரெண்டாக ஐஸ் இட்லின்னு விற்றேன் எப்படி நல்லா வியாபாரம் ஆச்சு பாத்தியல்லா அதான் இன்னைக்கு மாங்காய் ஐஸ் விற்க போகிறேன் அதனால இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன் நீங்கள் தூங்குறதா இருந்தால் போங்க இல்லை எனக்கு நாலு மாங்காய் வெட்டி தருவேன் அப்படின்னா வெட்டி தாங்க ஐயஜே என்னாலலாம் முடிச்சிருக்க முடியாதம்மா நீ வெட்டி என்ன வேணாலும் செய் காலையில் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிடையோ அப்போ போங்க போய் தூங்குங்க கொர்ட்ட கிரட்டை விட்டியேன்னு வைங்க வந்து கழுத்துலேயே கத்திய வச்சுருவேன் இவ செஞ்சாலும் செய்வா பைத்தியகாரி இவ்வளோ நம்பி போய் படுக்கவும் பயமாக தான் இருக்கு கொரட்ட கரெக்டாக வந்தால் கழுத்து எடுத்துருவாளோ என்ன இவா சின்ன பிள்ளை மாதிரி டிக்கிய துக்கிக்கிட்டு தூங்கியா ராத்திரி எப்போ தூங்கினானு தெரியல எங்கனே படுத்துக்கிட்டாலோ ஆய்ஸ் செஞ்சுட்டு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு எந்திரிமா நேரம் என்ன ஆகுது பேர் எந்திரி இல்லை எந்தி நேரம் என்ன ஆகுது ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினா ஆ நம்ம ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கணும் ஞாபகமே இல்லையே ஐசு செஞ்சு ட்ரெயில வச்சு ஃப்ரீசருக்குள்ள வச்சோம் வச்சுட்டு மணிய பாக்கலையே எந்திலா எவ்வளவு நேரமா எப்படி கிடப்பா எந்திரி எத்தே ஃப்ரீசர்ல ஐஸ் எப்படி இருக்குன்னு போய் பாத்தீங்களா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா எந்திச்சதான் அதை போய் பாக்க போ நீ போய் முத்தத்தை பெருக்கி தொழி ஓடு ஒரு ரெண்டு நிமிஷத்தே எப்படி வந்திருக்கு ஐசுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இருங்க மாங்காவில எவனாவது ஐசு செய்வானா நைட் உட்கார்ந்து வேலையத்த வேலை பண்ணிக்கிட்டு வேற அது ஒழுங்கா வரலன்னு காலையில திக்கி தூர போடுவா அதுக்கு ஒருக்கா இவன் ராத்திரி கடந்து மாங்கு மாங்கன்னு மாங்காவை களவாண்டிட்டு வந்து கடந்து வெட்டிட்டு அடக்கா நம்ம சொன்னா ஒரு பேச்சும் கேட்கப் போறது கிடையாது இது வகிட்டலாம் பியாஸ் ஆகாது அத்த கிழவி இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஐஸ் வந்திருக்குன்னு அட பரவாயில்ல பெரிய பொண்ணு நான் கூட எதிர்பார்க்கல நீ இவ்வளவு அழகா செஞ்சிருக்கிய ஐஸ் இந்தாங்க ஒண்ணு எடுத்து தின்னு பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயோ மாங்கா ஐஸா புளிச்சு கிடக்குமே புளிக்கலாம் செய்யாது லெமன்லாம் விட்டு நல்லா அழகா வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் புளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க மாங்காய் ஐஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன் இந்த ஐஸ் மட்டும் சூப்பரா இருந்துன்னு வையி வியாபாரம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கும் சரி சரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சீக்கிரம் கிழவி ம் நல்லா தான் இருக்கு நான் கூட உனே என்னமோன்னு நினைச்சிட்டேன் பெரிய பொண்ணு நல்லா தான் செஞ்சிருக்கேன் சின்ன பிள்ளை விரும்பி சாப்பிடுற மாதிரி டேஸ்டா இருக்கா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க ஒருக்கா வந்து சாப்பிட்டாங்கன்னா கூட முறை வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடும் சூப்பரா இருக்கு இன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும் இதை கொண்டு போய் இன்னைக்கு வித்துட்டு வா தேங்க்ஸ் சத்தபாட்டி ஐஸ் 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 மாங்காய் மாங்காய் ம் நல்லா வாங்க 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 மாங்காய்ஸ் 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 சின்னவங்கல்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஐ ஐஸ் மாங்காய்ஸ் எலே மஞ்சுமண்டே ஒன்னே தான் டேடிட்டே இருந்தேன் சீக்கிரம் ஓடியா உங்க அம்மா காசு வாங்கிட்டு வா ஐஸ் அம்மா ஐஸ் ஐ ஜாலி ஜாலி ஐ سايஸ் மாங்காய்ஸ் இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல குளுகுளுனு அழகா மாங்காய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் என்னங்க என்னங்க ஆ நான் உங்க கிட்ட பياசிட்டே இருக்கேன் நீங்க சொல்லி எமிலி என்ன விஷயம் எங்க எங்க வெளிய ஐஸ் வந்திருக்குங்க வாங்கி எமிலி ஐஸ் எல்லாம் சாப்பிட கூடாது அதெல்லாம் சாப்பிடலாம் ப்ளீஸ் ஐஸ் எது வாங்கி தாங்க ஏடி எமிலி அதெல்லாம் என்ன தண்ணில செய்யறதோ எதுக்கு அது வேண்டா நான் பரவா வாங்கி தாரே அங்க உடம்புக்கு போய்போது சும்மா கண்ட தண்ணில செய்யற ஐஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காத இப்ப எனக்கு ஐஸ் வாங்கி தர போறே இல்ல இல்லையா வாங்கி தர மாட்டேங்கிறது கண்டி அத இத சொல்ல கூடாது ஏடி அதெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காதடி சொன்ன கேளு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கேக்கேன் ஐஸ் வாங்கி தரவீங்களா மண்டியலா

கெட்டி எமிட்டி என்ன சொன்னா கெட்டி சும்மா இருக்க ஒண்ணும் இல்லை அவ சும்மா வளாரிட்டு இருக்க கிட்ட கிக்கி கிக்கி நான் சொல்றத கேளுங்க அய்ய என்ன தரமா சொன்னாத கெட்டி 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 எமிட்டி சும்மா இரு எமிட்டி நீங்க உங்க வாயை மூடுங்க நான் சொல்லத தான் செய்வேன் ஏங்க எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி தாங்கங்க அதுக்கு அவர் சொல்றாரு அது கண்ட தண்ணில செஞ்சிருக்கோம் ஹைஜீனிக் இல்லாத ஐஸா இருக்கும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி அனி சொல்றாரு எட்டி நான் உங்களை சொல்லல வேற ஏதோ ஒரு ஐஸ் கரெக்ட் நினைச்சு சும்மா சொன்னேன் அவகிட்ட அவ எப்படி நேரம் பார்த்து உங்ககிட்ட கோத்து விடுற பத்தியில என்னைய இலை என்ன சுத்தமாக அழகாக செஞ்சதில் வீட்டிலே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு சரி தே சரி ரெண்டு ஐஸ் கொடுங்க தே இந்தாங்க தே காசு பரவாயில்ல இருக்கட்டும் கவினு நீ வச்சிக்க இந்த ஐஸு எத்தே நீங்கள் இந்த காசை வாங்கிக்கிட்டா தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஐஸை வாங்கிக்கிடுவேன் இல்லாட்டினா வாங்க மாட்டேன் இவன் ஒருத்தே சொன்னா கேட்கவும் மாட்டான் சரி வாங்கிக்கிட்டுறேன் எந்த அப்படி ஐஸ் அப்படி எப்படி இருக்கு எப்படி ஐஸ் ம் ஐஸ் சூப்பர் வேற லெவல் நல்ல அழகா டேஸ்டா இருக்கு அந்த மாங்காவோட ஃப்ளேவர் நல்லா வருது

ஐஸ் வண்டி கடலாம் ஆரம்பித்த மாதிரி இருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை திடீர்னு தோணிச்சே ஆரம்பிச்சிட்டேன் அதான் உன்கிட்ட சொல்லலை பத்துக்க என்ன ஐஸ் இது மாங்காய் ஐஸா மாங்காய் ஏது உனக்கு ஏட்டி சும்மா இரு அந்த குமரேசன் தத்தா தோட்டத்தில் தான் களவாண்டுட்டு வந்தேன் ஓ திருட்டு மாங்காவில் ஐஸியாக வரும் ஐயோ ஐஸ் முடிஞ்சிட்டு அம்மாக்கிட்ட மறுபடியும் வாங்கி கேட்டால் வாங்கி தர முடியல எதுக்கும் அம்மா கிட்ட போய் இன்னொரு கே கேட்டு பார்ப்போம் ஒரு ஐஸ் கொடு பார்ப்போம் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஐஸ் பார்க்கே கலர்ஃபுல்லாக இருக்கே கலர்ஃபுல்லா இருந்தா தான் அது மாங்காய் சூப்பர் டீ பெரிய பொண்ணு ஏலே எங்க கையை எடுத்துக்கிட்டு போறா நானா ஒண்ணு வாங்கி தர மாட்டேன் அம்மா வாமா ஐஸ் வாங்கி ஏலே இல்ல அவ என்ன விட்டாலும் வாங்கி தங்கணும்னு என்ன எழுதியால வச்சிருக்கு சும்மா இருல அம்மா எனக்கு ஐஸ் வேணும் வாங்கி ஏலே இப்போதானே ஒரு 10 ரூபா கொடுத்து விட்டு அந்த ஐஸ் வாங்கி தின்னா மறுபடியும் மால வேணும் உனக்கு சும்மா இரு பத்திக்க கண்ணு மூலி நோண்டி புடுவே நோண்டி அழுதுக்கிட்டே இருந்தானே அம்மா எனக்கு இன்னும் ரைஸ் வேணும் ஐஸ் நல்லா இருக்கு எலை வெயில் நேரம் மாங்காய் ஐஸ்லாம் ரொம்ப திங்கப்படாது மாங்காய் சூடு எம்ம நீ போய் சொல்கிறா ஐஸ் கூலிங்காக தான் இருக்கும் அது சூடுலாம் இல்லை இலை நீ சின்ன பையன் உனக்கு சொன்னால் புரியாதுல சொன்னால் கேளு வியாண்டா மீனா மாங்காய் ஐஸுக்கு நல்லா குளிர்ச்சிக்கு நல்லா புதினா எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா தான் இருக்கும் கூட ஒன்று வாங்கி கொடு சுத்தமாக செஞ்சது தான் வீட்டிலே ஏட்டி அதான் அந்த பையன் ஒன்று வாங்கினோம்லா நீ மறுபடியும் இருக்குது இதே தெருவில் நிற்கா வேறு தெருவுக்கு போக வேண்டியது தானே வியாபாரம் பண்ணணுன்னா அம்மா என்ன गाइस வேணவே இல்ல டே நீ முடிச்சிட்டு முடிச்சிட்டு இப்படி அடம்பிடிச்சு ஒப்பாரி வச்சியோ வேற நான் இத தான் சாத்து சாத்துவேன் எட்டி பிள்ளை கை மீனா வண்டியை தள்ளிக்கிட்டு வேற எங்கயாவது போய் வில்லு இங்க இருக்காத இப்படி தான் ஒப்பாரி ஏச்சிக்கிட்டு இருப்பா இலே மஞ்ச நான் உனக்கு ஐஸ் தரேன் எட்டி பெரிய பொண்ணு சும்மா இரு அவனுக்கு கொடுக்காத சாலி கிளி பிடிச்சிடு நல்லா உங்க அம்மா அடிச்சனா உங்க அப்பாட்ட சொல்லி கொடு எங்க அப்பாவே எங்க அம்மா கிட்ட தான் அடி வாங்குறாரு வேற எங்க நான் அவர்கிட்ட சொல்ல ஏலே வீட்டுக்குள்ள உனே அடைச்சு போட்டதால சரி வரான் நீ வெளிய நின்னுட்டேனா இவ்வளவு தான் வேற மறுபடியும் மறுபடியும் ஐஸ் கோப்பா பறி வச்சிட்டு அடப்பா வா உள்ள வா பாத்தி அழிச்சு வச்சி எல்லா புருஷே மார்வளம் பாவம் தான் போல ஓ ஆம் புருஷே கண்டிப்பா பாவம் தான் மத்தவளோ புருஷே அப்படிங்க தெரியல ஐயோ அழகு வா அப்படியே வண்டியை லெச்சு தருக்கு கூடு பாப்போம் ஐஸ் ஐஸ் மாங்காய்ஸ் மாங்காய்ஸ் சுவையான மாங்காய்ஸ் வெயில் நேரத்துக்கு குழுகுழுன்னு அழகா அருமையான ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க லட்சு ஐஸ் ஐஸ் வாங்க என்ன லட்சு கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டிய வாசல்குள்ளே தான் நின்னியலோ இல்லடா முத்தத்துக்குள்ளே தான் இருந்தேன் சத்தம் தான் ஓடியாரு என்ன இது சத்தம்னு ஓ அப்படியா சரி ராணி அக்கா எப்படி இருக்காவளா ஆ அவ இப்ப நல்லா இருக்கா அவ கிட்ட தான் இப்ப போன்ல பேசிட்டு இருந்தேன் முத்தத்துல எங்களை பத்தி எதுவும் சொன்னவளா உங்களை பத்தி வேற அவ என்ன சொல்ல நீங்கள் செஞ்சது கொஞ்சமா சரி சரி முடிஞ்சதை விடுங்க லட்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன புதுசா ஐசியா வரோம் ஆ மாங்காய் ஐசியா வர ஆரம்பிச்சிருக்கா அந்த மாங்காய் எங்க உள்ளதுன்னு கேளுங்க எங்க உள்ளது எங்க ஏத்து ரெண்டு கிலோ ஆ ஐயா நான் இல்ல பெரிய புண்ணு மட்டும்தான் இந்த மாங்காய் திருட்டுல மட்டும் அவன் கூட ஜாக்கல எல்லாம் பெரிய புண்ணு யார் விட்டு தோட்டத்து மாங்கா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தோட்டம் தான் அமைதியா பேசுங்க வேற திருட்டு மாங்காவில் ஐஸ் செஞ்சதுன்னு ஒருத்தரை வாங்க முடியாத சும்மா இருங்க ஏன் திருட்டு மாங்காவில் ஐஸ் செஞ்சா அது மட்டும் என்ன கசகவா செய்யும் அதுவும் இனிக்க தானே செய்யும் அதெல்லாம் வாங்குவாத அட அச்சு நீங்களே திருட்டு மங்கா திருட்டு மங்கா போட்டு கொடுத்துருவிய போல இருக்கே நான் ஒரு தடவை தான் சொன்னேன் வாங்கிட்ட நீங்க என்னன்னா ஓராயிரம் தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிய நீங்களும் ஒரு ஐச சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாம் எனக்கு சளி கிளி ஏதாவது பிடிச்சிக்கிட்டோம்ல வேண்டாம் அது நீ செஞ்ச ஐச சாப்பிட பயமா தான் இருக்கு எனக்கு கொஞ்சம் இங்க பாருங்க லட்சு அது நேத்து காரணம் நான் இல்ல நான் நல்லா தான் நீங்க கொடுத்ததை வரிசையா ஒண்ணு ஒன்னா போட்டு கடைசியில மீன் போட போனேன் அந்த தான் அந்த இளிச்சவாச்சும் உமாவும் என்னையே குழப்பி விட்டுட்டாளுவே ஆமா லட்சு எல்லாத்துக்கும் தாரணம் தான் ஐஸ் நல்லாதான் இருக்கு சாப்பிடுங்க எல்லாம் பயமா இருக்கு இலிச்சம் வச்சு சும்மா இரு எனக்கு யாற்கனவே கை உடைஞ்சு கிடக்கு வேற இதை வேற தின்னுட்டு வியாதில பிடிஞ்சிருச்சுன்னா வேற என்னால சமாளிக்க முடியாது லட்சு உண்மையாவே நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க உம் ஆமா பெரிய பன்னியே நல்லாதான் இருக்கு பரவாயில்லையே திருட்டு மாங்காய் விட அழகா ஐசி செஞ்சிருக்கியே லட்சு வாயும் முடுங்க திருட்டு மங்காய் திருட்டுமாங்கா திருட்டு ஐஸ்னு சொல்லாதீங்க ராத்திரி முழுக்க நான் கஷ்டப்பட்டு செஞ்சது காசு மட்டும் இழிச்சவாச்சியும் லட்சியும் தந்துருங்க வியாபார விஷயத்துல மட்டும் நான் கரெக்டா இருப்பேன் கராரா இருப்பேன் அதனை பார்த்து இன்னும் கேட்கலையே நீங்களே தானே நீங்களே எப்படியும் தந்துருவிய தரலனாலும் வாங்கிருவேன் மத்தால் வேணா அப்படியா ஐஸ் ஐஸ் மாங்காய்ஸ் மாங்காய்ஸ் வெயில் நேரத்துக்கு குளிர்ச்சியான ஐஸ் வாங்க 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 இயற்கையான ஐஸ் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கை முறையில் நானே செஞ்சது இந்த ஐஸ சாப்பிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு சளி இருமல் தும்மல் இருந்தா எல்லாம் சரியாயிரும் ஏன்னா இதில் நாங்கள் புதினா எலுமிச்சபழம் இஞ்சி அது மதுரம் போன்ற ஐந்து வகையான மூலிகை எல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த வெயில் நேரத்துக்கு குழு குழுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வாங்க 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 பெரிய பொண்ணு கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கா தொழில் வச்சிருக்காலும் இல்லையோ நிறைய வித்த வச்சிருக்கா வித்த காட்டினாலும் பொழைச்சி பாய்வா ஆ ஏமா ஓடியாங்க 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 ஐஸ் நிறைய இருக்கு பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க இந்த பாரு ஒரு படையே கிளம்பி வருது இயற்கை மூலிகைன்னு சொன்ன உடனே அவளும் பறந்து வந்துருச்சே